கோலம் போட்டிருப்பா அவ என்ன எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். நான் எழுப்பட்டுமாமா? அடிய நாகமணி, சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், வேலையை பார்க்காம வெட்டி பேச்சு பேச ஓடி போயிடுவேன். நானே போய் எழுப்பிக்கிறேன். சீதா, சீதா எழுந்துருமா? எந்திரிடி, எந்திரிக்கிறல்ல, தினமும் எனக்கு முன்னாடி எந்திரிக்கிறவ. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இத பார், நானே கோலம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அத்தை என்னை விட அழகா கோலம் போட்டுட்டாங்கன்னு வருத்தப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. உன்னதாண்டி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நான் தான் லேட்டா எந்திரிச்சிருக்கேன். நாகமணி, பால்காரன் பால் கொண்டு வந்துட்டானா? மறந்து போயிட்டேன். பூமி தாயே, நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை மிதிக்கிறதா நினைக்காம மொத்தமா நினைச்சுக்கோ. சீதா வர பாட்டி. மெதுவாவா, மெதுவாவா. சரி சரி, பாத்துலம்மா. இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இதோ இருக்கு. அது என்னது? இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னா இருக்கும், இருக்கணும் இருக்கணும்னா இருக்காது. அப்ப உனக்கு தெரியும். அதே நம்ம எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போதும். அவ்வளவுதான். எப்பவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் வச்ச செடி, எந்த முகூர்த்தத்துல வச்சாங்களோ பெரிய மனுஷி, எப்பவும் பூ பூத்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி பூமியில இருக்கிற வரைக்கும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போய் சேரணும். அப்ப இந்த அம்மா என்ன நல்ல காரியம் செஞ்சாங்கன்னு கேளுடி. தங்க மாதிரி என் பிள்ளைய அவளுக்கு புருஷனா கொடுத்துருக்கேன். இன்னும் என்ன வேணுமா? பாத்தும் பாக்காத மாதிரி போறேன். நல்லா இருக்குல்ல? சரி போ.
வந்துட்டே மாமா. சீதா அவரோட சொந்த தங்கச்சி பொண்ணு. யாருக்கு என்ன தேவை, யார் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கற எல்லா விஷயமும் சீதாவுக்கு தெரியும். சேல ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்பனா ரொம்ப. அத்தைங்க. தெய்வமே, நாங்க எங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா கூட கஷ்டப்படாம காப்பாத்துப்பா. ராமா. என்ன சிரிப்பு? அங்க பாத்தியா, சீதா ராமன் எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம், நமக்கு என்ன கஷ்டம்? அங்க சீதா தோள் மேல ராமர் கைய வைக்கல பாத்தீங்களா இல்லையா? நல்லா சிரிங்க. இந்த சிரிப்பை வச்சு தான் 30 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். இனிமே என்ன? இப்ப என்னாச்சு? என்ன இப்படி கேக்குறீங்க? பிள்ளைங்க காலகாலத்துல 4 காசு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரன் பேத்திகளோட இந்த வீடு நிறைஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த பெரியவன் பேச்சே கேட்க மாட்டான், இந்த சின்னவன் பேசியே எல்லாரையும் மயக்கிடுவான். என்னவோ. சரி விடு, அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அவங்க தான் பாத்துக்கணும். அவங்க பார்க்கலனா யார் வந்து பார்ப்பாங்க? கம்ப்யூட்டர் அடிச்சு வேலை பாக்குறது உலகத்திலே இவன் ஒருத்தனா தான் இருப்பான். சிரிச்சா கூட பிடிக்க மாட்டேங்கிறா பாபு. என்னங்களாச்சு, முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள யாருக்காவது குழி பறிக்கிறீங்களா? என்ன விஷயம்? ஏன் கீழே பாக்கலையா? இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்லயே ஆப்போசிட்டா மொத்தமா எல்லாரும் வேலையை விட்டு தூக்குறாங்களா? அவன்கிட்ட ஏன் புலம்புற? யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவனுக்கு மட்டும் வேலை கன்ஃபார்ம். உள்ள இருக்கிறவரும் அவனுக்கு மாம. சார் வந்துருச்சு, உங்களை அவங்க மாமா கூப்பிடுறாரு. நீங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு உள்ள போய் தெரிஞ்சிட்டு வர. டெண்டுல்கர் ஆன் ஹிஸ் வே. அனதர் ஃபோர். ஐயே, நமக்கு எதுக்கு இங்க டென்ஷனும் டைம் வேஸ்டும்? நமக்கு தேவை மெயின் இதுதான். டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு இன்டைரக்டா சொல்றீங்களா? வாடா. ஆல்ரெடி வந்துட்டாரு. உங்கால பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் உண்மையாவே கெட்டிக்காரன். உட்கார்ற. இந்த கான்ட்ராக்ட் வேலையை எவ்வளவு நாள் தான் நம்பிக்கிட்டு இருப்ப? முன்னெச்சரிக்கையா வேற எதையாவது பாத்துருக்கலாம்ல? அது சரி, வேலையில வச்சுக்க போறீங்களா எடுக்க போறீங்களா? இதாண்டா உங்ககிட்ட பெரிய பிரச்சனை. நமக்கு தெரிஞ்சவங்க கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு நீ நினைச்சிடக்கூடாது இல்லையா? எல்லாத்தையும் இன்னொருத்தர் சொல்லியா தெரிஞ்சுக்கணும். ஸ்பீடு வேணும்டா, ஸ்பீடு. ஏதாவது புதுசா சொல்லுங்க மாமா, ஏற்கனவே கடுப்பா உட்காந்துருக்கேன். இதான் 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 உங்ககிட்ட சொல்றத என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. முகத்தை பார்த்தே சொல்றேன்டா. வெளியில 24-25 வயசு பசங்க லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. அவங்களோட போட்டி போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா? அந்த யோசனை எல்லாம் வராது இல்ல. மூக்குக்கு மேல கோவம் வேற. 6 மாசமா உன்னை பாத்துட்டு இருக்கேன். இந்த ஆபீஸ்ல யாருக்காவது நீ குட் மார்னிங் சொல்றியா? யார் கூடவும் சரியா பழக தெரியாது, அதை விட புழைக்க தெரியாது. இதோ இப்படிதான் உங்க அப்பா இருக்கிற மொத்த சொத்தையும் வித்து தின்னுகிட்டு இருக்கிறான். நேர்மையா வாழ்றோங்கிற பேர்ல முடியலன்னா அடங்கி போகணும். இத பாருங்க, இதுக்கு மேல விக்கிறதுக்கும் எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? நான் இப்படிதான் இருப்பேன், என்ன மாதிரிதான் இருப்பேன். குட் மார்னிங் சொல்லலையா? குட் மார்னிங். உங்க மேட்டர் மட்டும் பேசுங்க, அடுத்தவங்களை பத்தி உங்களுக்கு எதுக்கு? போகும்போது பணத்தை அள்ளிட்டா போறீங்க. எத்தனையோ பேர் போயிட்டாங்க இந்த இடத்த விட்டு, கணக்கு சொல்ல முடியாது. வேலை அப்பெங்காய். கையில் சேருமா ஆறாம் அறிவே கடவுளாகுமா? கற்பனை வாழ்வில் முகவரி தேடி அலைபவர் பலரே அலைபாயும் வாழ்வில் இன்று முன்னேற்ற படிகளில் ஏறி தன்னாற்றல் காட்டி வாழ்வில் ஜெயிப்பவர் சிலரே. ஏதோ கனவுகள் வாழ்வின் சுவடுகள் உண்மை சொல்லுமா வேதாந்தம் உன்னை உணர்ந்திட உண்மை அறிந்திட நீயும் படைத்திடு ராஜாங்கம். ஒரு எரிமலை வலிக்கும் கலவரம் பிறக்கும் ஒரு கலங்கரை விளக்கம் வெளிச்சங்கள் பிறக்கும் பல தடைகள் பிறக்கும் கூட்டத்தை சென்றிருக்கும் கற்பனை வாழ்வில் முகவரி தேடி அலைபவர் பலரே அலைபாயும் வாழ்வில் இன்று முன்னேற்ற
படிகளில் ஏறி தன்னாற்றல் காட்டி வாழ்வில் ஜெயிப்பவர் சிலரே. கரெக்டாக 3 வருஷம் ஆச்சுரா பஸ் ஏறி வந்து 30 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். டைட்டி ஜாப்பால் வேறு எந்த வேலைக்கும் போக முடியல. டேய் அதை குடுறா, நிம்மதியாக ஒரு தம்மாக அடிக்கலாம். அடித்து போய் சேருங்க, பூமியிலேருந்து என்ன புரியாது. இந்த இடுப்பு எங்கே போய் செஞ்சா இவ்வளோ சின்னதாக இருக்கு. பார்க்கறதுக்கு அழகாக அப்பாவி மாதிரி இருக்கேன், ஆனால் பேச்சு பாரு. உன்னை இப்படி கெடுத்தது இந்த பொறுக்கி பசங்களை தான் இருக்கும். மூஞ்சிங்களை பாரு. என்னடா மச்சாது, கமாண்ட் பண்ற உன்ன விட்டு எங்களை காலி பண்றா? இதே எங்க மதுரையில பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நாங்களும் மதுரை தான், மேல மாசி வீதியில எங்க வீடு. மச்சா நீயே டீல் பண்ண. ஹலோ, உனக்கு 60 வயசு ஆகும்போது வயசுல என் பின்னாடி நிறைய பசங்க சுத்தினாங்கன்னு சொல்லிக்கிறது கொஞ்சம் மெமரிஸ் வேணும்ல. முடிஞ்ச என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணு, பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணாது. டைம் ஆச்சு, காலேஜ் போகணும். வர்றப்ப நல்லா தான்டா இருந்தா, உன்னை பார்த்து தான் அவளுக்கு வாய் அதிகமாயிடுச்சு. வீட்டில் ஒருத்தர் செட்டில் ஆகிட்டா போதுண்டா, அவனை வச்சு மற்றவங்களாம் நல்லா வாழ்ந்துடலாம்டா. சின்ன வேலை பெரிய வேலை இல்லைடா, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். இப்போ எங்கள் அப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காண்டா, என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறான்டா. சொல்கிறா. டேய் என்ன சொல்லு. டேய் கேட்குது சொல்லுப்பா. நான் நீ வேலையை விட்டேன்டா. சரியா போச்சு, முருங்க முறை ஏறிட்டான் போல இருக்க. வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கேன்? இன்னொரு வேலைங்கிறது அப்புறம், இப்போதைக்கு இந்த வேலையை விட்டேன் அவ்வளோதான். எப்படிடா முடிவு எடுக்க முடியுது உன்னால? இப்படி நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லைப்பா. அப்படிதான்டா, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு? எப்போ இப்படியே இருந்துருவோமா? நான் கரெக்டா அடிக்கிறது ஆக்கிற அடிக்கணும், சும்மா 6000-7000 வேலை செஞ்சுக்கிட்டேன். விடு பார்த்துப்போம், அதான் நான் இருக்கேன்ல. இந்த விஷயத்தை அப்பாட்ட சொன்னியா? யாருக்கும் சொல்ல போகிறதில்ல, உனக்கு மட்டும்தான் சொன்னேன். இனி பேக் பண்ணி போக வேண்டியதுதான். வேற என்ன, வேற என்ன பேச மாட்டேங்கிறேன். சரி வச்சிடறேன். சரிடா.
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். உண்மையா? அது எப்போ அந்த இடத்துல இருக்குமா? கோடி பேரிலே போலே வாழ்ந்து வீடாய் போகாதே மனிதனியும் பாய்த்தேந்தால் பாவம் சேரும் செருப்பு தேய்ந்தால் வாழ்க்கை உயரும் மனதில் இதைத்தான் வைத்து நீயும் வாழ்க்கையில் உயரும். இவன் கோவிந்தராஜ் பையன், இவனுக்கு ஒரு பேர் இருக்கு, எல்லாரும் இவனை தோல் தூக்கின்னு கூப்பிடுவாங்க. அது சரி கோவிந்தராஜுங்க. இவர் வீட்டில் மீன் குழம்புன ஊருக்குலாம் தெரியணுமா, அதுக்கு தயந்த பந்தா. அது சரி இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா அந்த விஷயத்தை கடவுளே கேர் பண்ணிக்க மாட்டாரு. நமக்கு எதுக்கு? என்னங்கடா சீட்டு போட்டிங்களா? ஜோக்கர் யாருக்கு வந்துச்சு? யாருக்கும் வரலையா? எப்படா வரும்? ஜோக்கரை நான் எடுத்துட்டு சீட்டை மட்டும் அனுப்பி வச்சேன். இதை திங்கிறதுக்கு பணியாரம் திங்களான்ல? ஏய் வந்த வேலையை போடுறா. துபாய்க்கு போறேன்னு சொன்ன, நீ போகலையா இல்ல அவங்க வேணாம்னு சொல்றாங்க. வாழணும்னு முடிவு போனதுக்கு முன்னால எதுக்கு வெளிநாடு போய் சாணி எல்லாம்? நம்ம ஊர்ல எங்க வேணாலும் கக்கா போலாம், எங்க வேணாலும் உச்சா போலாம், எங்க வேணாலும் துப்பலாம். நீங்க இப்படி பேசிதான் நாசமா போறீங்க. உருப்படவே மாட்டீங்க. உருப்பட சான்ஸ் கிடைச்சாலும் உருப்படவே மாட்டீங்க. ஏய் முத்துபாண்டே, அவருக்கு இருக்கண்டா. நீயும் என்னடா சீதா அம்மா மேல கூட கண்ணு வந்துருச்சா? அட போடா, யாரு என்ன சொன்னாலும் சீதா அம்மா நம்ம பெரியவனுக்கு தானா? சின்ன வயசுல அப்பா அம்மா இழந்தாலும் மருமகளை தான் பொண்ணு போல வளர்க்கிறாரு ரங்கநாதன். பெரியவனுக்கு தான் பொண்ணு. நீ அம்மா சைட்ல இருந்து பாக்குற, அப்பா சைட்ல இருந்து பாக்க மாட்டேங்கிற, அதான் பெரம்பலூர் காரங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் ஆபாது. அதுவும் இல்லாம இவங்க மேல அவங்களுக்கு இலக்காரம். இது போதாதா? நீ நினைக்கிறது நடக்காது அண்ணே. இப்ப எல்லாம் பார்த்தாலும் பாக்காமலே போயிடுறீங்க. மறுபடியும் இவ வேலை நல்லாதான் இருக்கு. முதல்ல ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா, வர மருமகள்ங்க இத எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. ஏன் செய்ய முடியலையா? அப்புறம் அனகாபுத்தூர்ல தங்கச்சி படிக்கிறா, படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு, உடனே பெரியவனுக்கு, பெரியவனுக்கு முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே சின்னவனுக்கும் முடிச்சிருவோம். பெரிய தம்பிக்கு நம்ம பொண்ணு பார்க்க தேவையில்லம்மா, சீதாவையே கட்டி வச்சிருவோம். நான் கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன்னா கட்டிக்க மாட்டேன். இப்ப பாரு, ஏய் போய்னு கூப்பிடுறாரு. பேரை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிடுறாரா? சீதான்னு பேரை சொல்லி கூப்பிட்டோம், ரெண்டே நிமிஷத்துல கட்டிக்கிறேன். என்ன பாக்குற? தலையில பூவும் சேலையும் அம்மன் கோயில் சேல மாதிரி. அழகு மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரியவர் வேலையை விட்டுட்டாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது என்னமோ இளமனுக்கு தானே தெரிஞ்சு போகுது. ஏய் சீதா, நீயும் இரு, இத கேளு. என்னங்க? ராத்திரி லட்சுமி தேவி கனவுல வந்து ஒரு கையில தங்க சொம்பும் ஒரு கையில வெள்ளி சொம்பும் கொடுத்து உங்க ரெண்டு பசங்களோட கஷ்டமும் தீந்து போச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. உண்மைதாங்க. இந்த சிரிப்பு ஒண்ணும் குறைச்சது இல்ல. அடியே நாகமணி, எங்கடி இருக்க? ஐயோ, அதுக்குள்ள என் புள்ள கிளம்பிட்டான் போல இருக்கு. அடே பெரியவனே, பெரியவனே, உனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்டா. ஏண்டி எங்கடி போயிட்டாம? அவரு ஆபீஸ் போயிட்டாரு. ஆபீஸ்கா?
வாஸ்து நல்லா இருக்கா? டேய் அண்ணனை பத்தி ஏதோ சொன்னியா? கையில இருந்து கையறா. நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் டா தீமட்ட. நான் கலக்கி ஊத்தியமா பாக்குறேன். டேய் என்னடாங்க? அண்ணன் வந்ததுனால நீ தப்பிச்சிட்ட. மவனை வந்து அப்புறம் வச்சுக்கிறேன்டா. அது வேற ஒண்ணு இல்லண்ணா, அந்த தோல் தூக்கியும் அவங்க இருக்க அல்ல கைகளும் கொஞ்ச நாளாவே ரொம்ப இம்ச பண்றாங்க. என்னது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? வளர்ந்துருக்கீங்க, பக்கத்துல ஸ்கூல வச்சுக்கிட்டு இப்பலாம் பண்ணலாமா? வெட்டித்தனம் தான் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற விளையாட்டே கிடைக்கலையா? போங்க, வெளியே போங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவங்க வந்து உங்களை லாட கட்டிடுவாங்க, ஜாக்கிரதை. என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? மேல காக்கா கா கானு கரையுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? அது அந்த கூட்ஸ் வண்டி கூனு கூவிட்டே போகுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? எங்களை பார்த்தா மட்டும் தான் உனக்கு கிழிச்ச வேணா தெரியுதா? எல்லாரையும் காலி பண்ண சொல்ல, நாங்களும் காலி பண்றோம். பெரிய வந்தான் பாரு, இவன் ஆட மாட்டான், நம்மளையும் ஆட விட மாட்டான். எப்பவும் இப்படிதான், அவன் போற வரைக்கும் நம்ம அடைக்க வசிப்போம். அவன் எதுக்கு எங்க வந்தான் என்ன கேட்டா? இப்ப கொடுக்கறன் பாரு, அவனுக்கு ஒரு சர்க்கு. அவன் நம்ம பக்கம் தானே வரா? என்னடா சிவகாசில இருந்து எப்ப வந்த? நீயே வந்தே இல்ல, அவங்களே அனுப்பி வச்சுட்டாங்களா? உன்னால வேலையெல்லாம் பார்க்க முடியாது, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்க கூட வந்து சீட்டாடு, எங்களுக்கு ஒரு கையாவது கூடும். டேய் தம்பி தோள் தூக்கி, லட்ச ரூபா சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நீயும் அப்பனும் நிம்மதியா தூங்குவீங்க? வயிற்றுச்சலே வெந்துட மாட்டீங்க, அடிச்சுன்னா அரை மாதிரி தள்ளி போய் விழுவேன். போகும்போது இத செட் பண்ணிக்க, அட்ரஸ் சொல்லி அனுப்புங்கடா. அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். உலகத்துல ஏதாவது எப்பவும் நடந்துட்டே இருக்கணும்டா, இல்லைன்னா எல்லா பயக்கண்ணும் நம்ம மேலதான் விழும். வாழ்க்கையில மேல போறதுங்கிறது இதான்டா. ஓஹோ ஓஹோ, என்னடா இடம் வந்துச்சு, வந்துரு. ஒரு வாரமா உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் பார்க்க தோன்ற ஃபேஸ் உன்னோடது. ஒவ்வொரு ஆணோட சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா. நீ சக்சஸ் ஆகாம போனாலும் பரவாயில்ல, உன் பின்னாடி நான் இருப்பேன். அலெக்சாண்டர், பில் கேட்ஸ் இவங்கள மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பாவது ஒரு நாள் அவங்க வைஃப் கிட்ட ஒரு முத்தத்துக்காக கெஞ்சிருப்பாங்க. சோ சில்லில, அதுக்காக தான் ப்ரப்போஸ் பண்றேன். லவ் பண்ணலாமா? தமிழ்நாட்டு பொண்ணு ஜட போடுறதையே மறந்துட்டீங்க. ஒரு பூ வாங்கி கொடுத்தா எங்கடி சொல்லிப்பீங்க? பூவோட சுகமே தெரியாத உனக்கு முத்தத்தோட சுகம் இருக்கு. செத்து போச்சுடா சாமி, ஃபீலிங்ஸ் எல்லாமே செத்து போச்சு. ஏ சாமி, எடிசன் புது மாதிரி பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி அனுப்பு. நடைகட்டு மாலு மாலா அலையிறாளுங்க ஆளை தேடி. இன்னும் எந்திரிக்கலையா நீங்க எல்லாரும்? ஏமா கீதா, எந்திரிக்க மனசு வரலையா? மணி 11 ஆச்சு, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு நீ இன்னும் தூங்குறியா? எந்திரிடி, எந்திரி. என்னடி இது சோம்பேறித்தனம்? பொம்பளை பிள்ளைங்க இப்படி தூங்க கூடாது, எந்திரிங்கடி. எனக்கு பிடிச்சது ரெண்டே ரெண்டு, ஒண்ணு தூக்கம், இன்னொன்னு நல்ல புருஷன். ரொம்ப நல்லா இருக்குடி. எப்படி உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது, அப்பவே உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு எப்படி பட்டவ வேணும்னு எனக்கு தெரியும். இருப்பானா என் மனதின் வாசம் செய்வானா? ஆசை மழை பொழிவானா? ஆனால் கனவந்தானா என் கனவில் ஊடல் செய்வானா? சறுக்கே 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 நிலவில் விழுகிறே, இனிக்க இனிக்க வருவானோ? உயிர் காட்டி காடி காடி பூக்கள் பூக்க அடியில் வருவானா? அப்பில் இரம் இருப்பானா? என் மனதின் வாசம் செய்வானா?
சிரித்திடனும் எந்தன் புன்னகையில் அவன் துள்ளி துள்ளி குதித்திடனும் ஆசை எதுவாயினும் எப்படி வளர வேண்டிய பொண்ணுடா, எப்பவா இருந்தாலும் சரி அவளோட சொத்தை அவளுக்கே கொடுத்து ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி காலத்துல அவ கூடியே இருக்கணும் தான் என்னோட ஆசை. ஆனா சீதாவை பெரியவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கறது உங்க அப்பா அப்படி வாதம். இவனா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு வரான், எங்க அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு கையெங்காலும் ஓடல, எந்த வேலையும் செய்ய முடியலன்னா பாத்துங்களேன். அட போடா, அந்த மனுஷனுங்க மாற மாட்டானுங்க, பொழைக்க தெரியாத மனுஷனுங்க. நாமளே பணத்தேன்றதுக்கு நேரம் கிடைக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம், இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பாத்துக்கிட்டு எல்லாம் அவன் தலைவிதி. நாட்டுல 100,000 கூட ஏமாத்திட்டான்னு பேப்பர்காரன் போட்டு கிடைக்கிறான், நம்ம இத பத்தி யோசிப்போமா இல்ல அந்த தர்தர புடிச்சவங்களை பத்தி யோசிப்போமா? மாறி போச்சுப்பா, காலம் ரொம்ப மாறி போச்சு, எல்லாத்துலயும் தெளிவு இருக்கணும். அதனாலதான் அவனுக்கு அந்த நிலையில இருக்காங்க, நம்ம இந்த நிலையில இருக்கோம். என் தம்பி கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன அந்த சம்பந்தம் வேண்டாண்டான்னு கேட்டானா? என்னாச்சு, சீதா பிறந்தா அப்பா அம்மாவும் முழுங்கிட்டா? ஒன்னு சொல்லட்டுமா, துரதிருஷ்டம் பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நாள் பழக கூடாது, அவங்கள பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறமோ அவ்வளவு நல்லது. விடுங்க, அதுக்காக நம்ம ரங்கநாத அண்ணனை கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டுருவீங்களா என்ன? என்னது அது, கல்யாண பத்திரிகை அதேதானா? போகும்போது எடுத்துட்டு போய். சீதா வந்துட்டேன். பாத்து மெதுவா. கல்யாண பத்திரிக்கை யாரோடது? ரொம்ப ஆடம்பரமா இருக்கு, எவ்வளவு செலவாச்சோ? இந்த பத்திரிக்கை யாருதுன்னு உனக்கு தெரியும்? அத்த காதுல வேணும் தானே சத்தமா பேசுறியோ? என்ன பத்தி தானே பேசுறீங்க? எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பணக்காரங்க அப்படிதான் பத்திரிக்கை அடிப்பாங்க, வந்தா பண்ணுவாங்க. பெரியவங்க பணம் இருக்கிற திமிரை பத்திரிக்கை அடிச்சு காமிக்கிறாங்க, அடுத்தவங்க கிட்ட கொடுத்து போயிடுவோமா? அவங்க வீட்டுல மாதிரியே நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்கலன்னு கவலைப்படுறீங்க தானே? அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேனா? என்னமோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போதா தான் கேக்குறேன், அவ்வளவுதான். என்னடி என்னடி தெரியும் உனக்கு? பிறந்த 3 மாசத்துலயே அம்மா அப்பா செத்து போனா சொந்த தம்பி மகன்னு கூட பாக்காம உன்னை இங்க கொண்டு வந்து போட்டவங்க அவங்க. சின்னவ காலேஜ் சீட்டுக்காக ஏதோ சொந்தக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களேன்னு பாக்க போனா பெரியவனை தெரியாதவங்க மாதிரி 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்களாம். எவ்வளவு வேதனைப்பட்டான் தெரியுமா அவன்? எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கிறாங்க. எப்பவாவது நம்மள மனுஷங்களா மதிச்சிருக்காங்களா? சரி போனா போட்டோன்னு வீட்டுக்கு போனா என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்க, எவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்க, யாருக்கு வேணும் இதெல்லாம்? அடியே அவர் வந்துட்டாரு, இந்த நாடகத்தை அங்க போய் போட சொல்லு. இங்கதான் இருக்கியா? பெரவல்லூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம்பா. யாருக்கு? அது என்ன அப்படி கேக்குற? நம்ம சொந்தக்காரங்கள் தான். அது என்ன, நான் போகல. அப்படி இல்லையா, என் பேச்ச கேளு. நான் வர ஊருக்கு போனோம், தங்கச்சி கூட்டிட்டு வரணும். அவங்களும் வெளியாள் இல்லையா, நம்ம சொந்தக்காரங்க, 4 பேரை பாக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன சொல்றிய? போலன்னு சொல்லணும்னா எதுக்கு வற்புறுத்துறீங்க? நான் போல, அவங்களாம் நம்ம மனுஷங்களா? அவங்கள என் மனசுல இருந்து எப்போ தூக்கிட்டேன்? நல்ல புள்ள போ, மனசுல இருந்து எடுத்துட்டியா? பேச்சுல என்னையா இருக்கு, மனுஷங்க தான் முக்கியம். அதெல்லாம் இல்ல மாமா, எந்த கல்யாணமா இருந்தாலும் நீ என்னப்பா செய்யற தம்பின்னு கேட்காத வீட்டு கல்யாணமா இருந்தா சொல்லுங்க, நாங்க 2 பேரும் போறோம். நான் போக மாட்டேன்.
பாத்தீங்களா அவன் என் பெரிய புள்ள அவனும் நானும் ஒண்ணு அதான் போக மாட்டேங்கிறான் எப்படி உட்கார் சின்னவ இருக்கல அவன் அனுப்புவோம் அவன் அனுப்புங்க அவனுக்கும் அந்த மந்தைக்கும் சரியா இருக்கும் ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு சாதாரண கும்பலே இல்ல பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காங்க நீ கூட இப்படி தான் கல்யாணம் பண்ணி போறியா கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் முத பந்திலே உட்கார்ந்து சாப்பிட்டாதான் திருப்தியா சாப்பிட முடியும் நான் அந்த வேலையை போயிட்டு வந்து போயிட்டு வந்தேன் டேய் சின்னவனே நீ எப்ப வந்த வா வா அப்புறம் எதுக்குடா கூச்சப்படுற நம்ம வீட்டு கல்யாணம் தானே வா அம்மா எல்லாம் வரலையா அவங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு பாஸ் அதிகம் நீ யாவது வந்திய வா இத பாருங்க நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன்ல நம்ம வீட்டுல யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா நம்பர் ஒன் மாப்பிளையா இருப்பான்னு அது இவன் தான் எங்க இருக்கற மெட்ராஸ்லயா உங்க அண்ணன் என்ன பண்றான் டேய் என்ன ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனா பாரு உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா என்ன இது உட்கார் வச்சு பேசிட்டே இருக்கீங்க யாராவது சாப்பிட கூட்டிட்டு போங்க நான் கூட்டிட்டு போறேன் ஹே உட்கார் சான்ஸ் கிடைச்சா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோமா சீனியர் கூட்டி போணும் சரி நீ கூட்டிட்டு போங்க டே நான் கிடாரிப்பட்டி எம்எம் காலேஜ்ல பிடெக் படிக்கிறேன் எனக்கு ஜாதி ஃபீலிங் அதிகம் ஒரு குரூப் கூட மெயின்டெய்ன் பண்றேன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அங்க பொண்ணுங்க எல்லாம் உன்ன பார்த்து மயங்கிட்டாங்க அது உனக்கும் தெரியும் ஆனா தெரியாத மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பேசணும்னு வச்சுக்கோ எங்க முத்தம் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது பயந்துட்டா போல இருக்கு பயப்படுறடி இருக்கலாம் ஆனா இவ்வளவு இருக்க கூடாதடி ஏய் சும்மா ரெடி பையனா அப்படிதான் இருக்கணும் உங்க யாராலையும் முடியாது குயின் விக்டோரியா தான் போகணும் வழி விடுங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க பாஸ் ஒரு சிகரெட் கொடுங்க தீப்பொட்டியாகவும் கொடுப்பான் இது வேற ஹலோ பாஸ் சிகரெட் என் பேர் கீதா எவன் கேட்டான் எதுக்கு பாஸ் சிகரெட் பொண்ணுங்க முன்னாடி பந்தா பண்ணவா இது பயந்தாங்குலிங்க வாழ்ற உலகம் தைரியத்துக்காக வருதம் சூப்பரா பேசுறீங்க பாஸ் டேய் பிகில் பாண்டியா அது யாரு அவனே என்ன மாதிரி தான் இந்த உலகத்துல எங்கயாவது இருப்பான் ஒரு அழகான பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு அவனை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கணும் உண்மைய மறக்காம சொல்லு என்ன பார்த்த உடனே உன் மனசுல என்ன பட்டுச்சு பதில் சொல்லு பாஸ் கிளம்புங்க காத்து வரட்டும் ஓகே
என்ன முத்தம் கொடுக்கணும் ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்சில சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சு? சிச்சிச்சி எனக்கு அப்படி இல்ல தோணல. நிஜமாவே அப்படி தோணல. ஆமானு பொய்யா சொல்லிருக்கலாமே. பட்டுன்னு விழுந்திருப்போம்ல. கட் பண்ணிட்டாங்க கிளம்பு. கரெக்ட் ஃபிகரை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, பத்து பகவத்கீதையை படிக்கணும் போல இருக்கு. மறந்து வச்ச அப்ப சொல்லிட்டு மறந்துருக்கலாமே. ராத்திரி எல்லாம் என்னால தூங்கவே முடியல தெரியுமா? ஏன் உங்களையே பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம விஷயத்துல மன்மத நிறைய அம்பூர்றாரு போல இருக்கு. பார்த்து ரெண்டே நிமிஷத்துல பட்டுன்னு கவுந்துடுறாள். இது வரைக்கும் லெப்ட் ப்ரொஃபைல் தான் பார்த்துருக்கோம், ரைட்டையும் பார்த்தோம். வேண்டாம், ரைட்டே பரவாயில்ல. சூப்பர், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா? என்னங்க இப்பதானே பேசிக்கிட்டோம், அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? செல்போன் இருக்கா? டாடி நம்பர் எனக்கு இல்ல. அவனெல்லாம் டீரா இந்த டான்ஸ் பாடுறான்னு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கணும். உனக்கு கொடுக்காம அவன் என்ன பண்றான்? அப்படியே லெஃப்ட்ல போய் ரைட் போங்க. டேய் கிளம்பிடு, நல்லா வந்துட்டா. அவளை இங்கே பார்த்தண்டா, ஆனால் எங்கே பார்த்தேன் தான் ஞாபகம் இல்லை. ஆயோ மூடுறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். டீல் விடாத, வண்ண ஏமாத்த முடியாத சாமி, கண்டுபிடிச்சிருவியா? போதும் போதும், இதை பேச்சு கொண்டு குறைச்சல இல்லை. டேய் நம்ம கும்பல்லாம் இப்போ வெட்டியா தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன பிஸியா? எங்கே இருக்கானுங்க? வந்து பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாகமணி, பிள்ளைங்க ரெண்டு பேரையும் வாசல்லே நிற்க சொல்லுடி. மா டேய் அங்கேயே நில்லுங்கடா, இதோ வந்துட்டேன், அங்கேயே நில்லுங்க. மா டேய் நில்லுங்கடா, சொன்னா கேளுங்கடா. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிய போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஊர் கண் திருஷ்டியே உங்க மேல தான் பட்டு. அது பண்ண கட்டியாது. டேய் நில்ரா, எல்லாரும் திருஷ்டிய வாசல வச்சு தான் சுத்துவாங்க, நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டீங்க, சுத்த விடுங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு. சரி சரி போதுமா, துப்பலா வாடா. நீ துப்புடா, து து து. டேய் டேய் கால கழுவிட்டு வாங்கடா, கால கழுவிட்டு வாங்க. என்ன கழுவி சௌக்கியமா? ம், வந்துட்டியா? வராம எங்க போவேன்? ம், பா விடுறா. என்ன ரொம்ப அழிச்சிட்ட? சாப்பிடுறது இல்லையா? எல்லாம் உன் மேல உள்ள காதலாலதான். நீ சாதாரண ஆள் இல்லையா? லட்டு மாதிரி இருக்க, இது கடிச்சு வைக்கிறேன். ஐயோ, அங்க பாரு, அவனை பாரு, அவனை பாரு. அவன் மேட்டரை விட்டு நீ உன் வேலையை பாரு. இவன் விட மாட்டான். அடி நாகமணி, வேலையை பார்க்காத, வெட்டி பேச்சு மட்டும் நல்லா பேசு. தள்ளி உட்கார். தள்ளுன்றல்ல, காபி எடுத்துட்டு வா. பிஸ்கட் 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 வெரைட்டி பிஸ்கட் 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 வாங்கிங்க சார். சார் இதெல்லாம் வாங்க. பிஸ்கட் பிஸ்கட் மாமா, ஆச்சரியமா இருக்கு, ரங்கநாதன் மாமன் சொல்லலங்க, அது இவர்தான். கல்யாணத்துக்கு வராம போனாலும் இப்படி எதிர்பாராம சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட அத்த மாமா கிடைச்சதுனால உனக்கு சந்தோஷம், இப்படிப்பட்ட மருமகள் கிடைச்சதுனால உங்களுக்கு சந்தோஷம். உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்ததுனால எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எப்பவும் சந்தோஷம் தான். மாமா எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாரு, ஆனா எல்லாரையும் விட மாமா நல்லவர். என்னங்க அந்த பொண்ணை பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கா. உட்காருங்கப்பா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரங்கநாதன் மாமாவோட பொண்ணு இருக்கால, அவளுக்கு எங்க மாமாவும் அத்தையும் ஒரு நல்ல சம்பந்தம் பாத்துருக்காங்க. நானும் அவரும் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்ப பாத்தேன், அது ரொம்ப நல்ல சம்பந்தம். அப்புறம் நான் யூஎஸ் போற டென்ஷன்ல பிஸி ஆகி மறந்துடுவேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி பொறுப்பு ஒப்படைக்கிறேன். நீங்க தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும், சரியா? இன்னொரு விஷயம், அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லாதீங்க. பாட்டிமா இருக்காங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்க, மேனேஜ் பண்ணிப்பாங்க. ரொம்ப பெரிய மனசுக்காரங்க தான். சம்பந்தம்னு சொன்னது நீயம்மா, அவள ஆர்வமா இருக்க. அதுவும் யாருக்கு? அந்த ரங்கநாத ஃபேமிலிக்கு. போய் போய் அவங்களுக்கா? வெளியே யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க.
ராத்திரி படுக்கும்போது நாளைக்கு பொழுது நல்லா இருக்குங்கிற ஆசையோட விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொழுது எப்படி போகுன்ற பயத்தோட இப்படி பயத்துக்கும் ஆசைக்கு நடுவில் அலாடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க 365 நாளும் அந்த சக்கரத்து பாடி சுத்துறவங்க அவங்க நம்ம சுத்துறவங்க கிடையாது சுத்த வைக்கிறவங்க அதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் சந்தோஷமா போய் குடும்பத்தை நடத்திதே அதை விட்டுட்டு இது ரொம்ப டாடி மனசுக்குள்ள நீங்க ஏதோ பொறாமையை வச்சுக்கிட்டு சூப்பரா வெளியில கவர் பண்றீங்க அது சரி ஏமா ஏன் இப்படி மாறிட்டீங்க நாம என்ன பண்றோம் ஹெல்ப் தான பண்றோம் நான் எப்படியோ அவள அப்படிதான் நீங்க செஞ்சு தான் பாக்கணும் சரியா அது சரியா வனம்ல சுத்த வைக்கறவனா சுத்துறவனா கேள்வி பாத்தியா போன் வயசு தான் உங்களுக்கு எப்படி போறாங்க பாரு நீ இருக்கே தின்னு கொழுத்து குந்தாணி மாதிரி இனிமே நீ இப்படி தான் பாட்டு பாடணும் பாட்டு ஒண்ணு தான் குறச்சு கடவுளேன்னு நான் சும்மா இருக்கேன் ஏ நீங்க கத்து குடுங்களே ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்கீங்க என்ன பாட்டியோட நீ பாடுறியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க சின்னவனே இந்தடா காபி ஏ கை தட்டினா வந்துருமா எழுந்திரு எடுத்து குடி இப்போ வரும் பாரு நான் கையில குடுக்கலனா குடிக்கவே மாட்டான் தினமும் இப்படியே உயிரை வாங்குறான் உங்க நேரம் அப்படிடா நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குது இந்த கையில 12 வளையல் இந்த கையில 12 வளையல் மொத்தத்தையும் உங்க தாத்தா அழிச்சு புட்டாரு சம்பாரிச்சு நீங்களாவது செஞ்சு போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்த டிவி பாத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்த ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கான் உன்னை வெட்டி ஊருக்குலாம் விருந்து வச்சிருவேன் ஜாக்கிரத எனக்கு பிடிச்சது வெராமின் குழம்பு அதோட விருந்து வைக்கணும்னா எல்லா சொத்தையும் வித்தாதான் முடியும் அறிவு அறிவு வர வர உனக்கு அறிவு அதிகமாச்சு இரு உனக்கு கட்டிடா விடுறா எஸ்கியூஸ் மீ ஹூ இஸ் இன் தி ஹோம் ஐ அம் ஆஸ்கிங் ஹூ இஸ் இன் தி ஹோம் இங்கிலீஷ் காரணங்க பிறந்த தமிழ்ல பேச மாட்டியா கரெக்ட் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சார் எதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வரைக்கும் எத்தனை பேர் கணக்கெடுத்த வேலைக்கு சேர்ந்து மூணு நாள் தான் சார் ஆச்சு முதல் வேலையை உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிக்க போகிறேன் அவசரப்படாது எழுதிக்கோ ஆ சரிங்க சார் அதோ அங்கே இருக்க தான் போண்டா ஆ போண்டா முதல் நான் தான் சொல்லலாம் நான் சொல்கிறேன் நீ சொன்னேன்னு வச்சுக்கோ கதை வீடுகளை விட்டு காதரை விட்டுறோம் ஓ அருந்ததி பாட்டியா சரி நீங்கள் சொல்லுங்க சார் நான் அப்படியே எழுதிக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி நானும் எங்கள் அண்ணன் டோட்டல் 6 சார் மொத்தம் 6 பேர் இருக்காங்க சார் 6 இஸ் எ லக்கி நம்பர் சார் கை கொடுங்க சார் ரொம்ப முக்கியம் கிளம்பு வீட்ல எத்தனை பேர் சரியா போச்சு மறந்துட்டேனே எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல அவாரே போய்டாம் போல இருக்க பதில் சொல்ல எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல பக்கத்துல தான் இருப்பா நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் அவன கூட நான் கேக்கல ஏன் அப்படி நீ மறந்து போனே வேணும்னா மறந்த தெரியும் நீ வேணும்னா மறந்து போனே பத்தியா பத்தியா எனக்கு தெரியும் வேணும்னா யாராவது மறப்பாங்களா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அவ்வளவுதான் இந்த வீட்ல யாரும் என்ன மனுஷன் கூட மதிக்கவே இல்ல சே இம்சியா போச்சே என்ன பாக்குற நீ கூட என்ன மதிக்கல டேய் என்னடா எனக்கு ஒண்ணும் விளங்கல சரியா போச்சு என்னடா சரியா போச்சு ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் சிதமா சிதா ஏமா அழுதுகிட்டு இருக்க என்ன இந்த வீட்ல யாரும் மனுஷிய கூட மதிக்கவே இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட என் பேரை சொல்லல யாரு வேற யாரு சின்னவளா பெரியவளா இவங்கள எனக்கு யாரும் இல்ல எனக்கு யாரும் எதுக்கு இந்த அழுமுஞ்சி வா இப்படி அங்க பாரு அழுதா எவ்வளவு அசிங்கமா இருக்க பாரு நீ பாரு கண்ணாடி பார்த்தா உனக்கே தெரியும் பார்க்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் உனக்கு எதுக்கு கவலை என்ன சொன்னா கேட்டல என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ன கொஞ்சம் கண்ணாடியில பாரு பாரு இது நிஜம் நேரிலே தினம் காணும் ஓர் வரம் நலம் யாவுமே தினம் போத்திடும் அதிசய அழகு நிலம் கண்ணீரில் ஒப்பெல்லாம் ஒரு கற்கண்டால் இனிக்காதோ துன்பங்கள் எல்லாமே நம்மை தொட்டால் மெழுகாய் உருகி ஓடாதோ எனக்கு அவசரமா உச்சா வரலையா இந்த நேரத்துல வந்துச்சா உங்க யாருக்குமே உச்சா வரலையா அங்க பாருங்க உச்சா வரும்
நீங்க என்னடா எந்திரிச்சு ஓடாம அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க? எங்களுக்கு என்ன தெரியும் சார், அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லைதான், அவனுங்களுக்கு பதிலாக இன்னும் உள்ளதுக்கு விடணும் வச்சுக்கோ. அது என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நடந்தது தெரியலன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் இப்ப இவன் அடிச்சுங்க? உங்க அப்பன் பேர சொல்ற, உங்க அப்பன் பேர் என்னடா? சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயண அவர்களா? ஆமா சார். நீ எந்திரிக்க மாட்டியா? நீங்களே இப்படி வெட்டியா இருந்தா அவனுங்க என்னடா செய்வானுங்க? ஏய், உங்க அப்பன் பேர் என்ன, என்ன பண்றான்? உங்க அப்பன் பேர் என்னடா, பேரை சொல்றா? தப்பா இருந்தா 14 வருஷம் ஜெயில போடு, பேசாம அனுபவிக்கிறேன். உனக்கும் அப்பா இருக்கார்ல, அவர் கௌரவம் குறையக்கூடாதுன்னு நினைப்பார்ல. ஏன் உனக்கு தெரியாதா? நாளைக்கு பார்க்கலாம். அண்ணே, உங்க பெரிய பையன் எஸ்ஏ அடிச்சிட்டானா? எதுக்கு அடிச்சானா? உங்க அப்பா பேரு என்னன்னு கேட்ட உடனே அடிச்சிட்டானா? என்னது? உங்க அப்பா பேருக்கு அடிச்சிட்டான். அப்பா பேரு கேட்டதால அடிச்சானா? நீ போயா, அப்பா பேரு கேட்டதாலயா? சின்ன பொய் சொல்லிருக்கலாம் மேடி, என் மொத்த வாழ்க்கை எல்லாமே நெட் பண்ணி உன் வீட்டுல மாட்டி வச்சிருப்பாங்க. டேய், அவ யார்ட்டயும் பேசுறான்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க ஏரியால என் பின்னாடி 6 பசங்க சுத்துறாங்க. டேஸ்ட் இல்லாதவனுங்க, டேஸ்ட் இல்லாத நாதாரி. அவனுங்க எல்லாரும் காதல் பரத் மாதிரி ஆடுவானுங்கன்னு சொல்லுவேன் அவனுங்கிட்ட. உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா, இத கூட ஜெலசி தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்காளே. பாட்டனையும் எங்க பாட்டி எப்படிதான் அலைய விட்டுருப்பா, எங்க முப்பாட்டனையும் அவன் முட்டாட்டி அப்படிதான் அலைய விட்டுருப்பா. பொதுவா இந்த பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்கும், பச்சையா சொல்லணும்னா ஆசை. வந்துருச்சுரி, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுரி. எதுவா இருந்தாலும் டைரக்டா கேட்டு டைரக்டா அனுபவிக்கிறதுக்கு டவுட்டே இல்லடி, முத்தி போச்சு உனக்கு. இப்ப போன் வைக்கிறியா? அப்படி வச்சா அது பாவம். நோ, ஹலோ, போன் முன்னாடியே வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க இந்த பசங்க. வெச்சிட்டாரா? தெங்கன 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 தின்னு குடு தின்னு குடு தின்னு குடு தின்னு தின்னுடி தின்னுன்னு சொல்றல, தின்னு 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 தின்னு. என்னது? ஐயோ, எறும்பு சாப்பிட சொன்ன சாப்பிட மாட்டேங்குது. எறும்பு கூட பேசுறாளா? கோவம். இன்னும் ரெண்டு நல்லி எலும்பு வெயிடி, ரொம்ப நல்லா இருக்கும். டேய் பெரியவனே, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. தங்கையானு ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்தவங்க தான், பெரிய பணக்கார குடும்பம். அவங்களுக்கும் உங்களை மாதிரியே 2 பசங்களாம், 2 பேருமே ரொம்ப நல்லவங்களாம். அது சரி, இது யார் சொன்ன சம்பந்தம்? வெளியில இருந்து வரும்போது கை கால் கழுவ மாட்டியா? ஒரு விஷயம் தெரியுமா, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கா. என்ன வேலை செய்யறான்? அது ஏதோ
என் வாயில வரமாட்டேங்குது. ஆனா ரொம்ப நல்ல குடும்பமா. அப்பா என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்லுவான்? அவனுக்கு சம்மதம் தான். கழுத வயசாச்சு, இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லணும். சரி, இது யார் பார்த்த சம்பந்தம்? அதான்டா அந்த பெரவலூர்காரங்க. தீர்ந்தது போ. தேவையில்லைன்னு சொல்லுங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. சொத்துலன்னா இப்ப என்ன, எவனாவது ஒருத்தன் கிடைப்பான். அவங்க ஏதோ சொன்னாங்களா, இவங்க வந்து மீட்டிங் போறாங்களா? மீட்டிங் மாப்பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சமா வந்துருச்சு? அது இல்லடா, சொல்றது முதல்ல கேட்கணும்ல. கேட்காம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்? இத பாருங்க, எனக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கங்க. விருப்பம் இல்லன்னு போயிட்டே இருந்தா எப்படா? யாராவது ஒருத்தர் பேச்ச கேட்கணும்ல. அப்ப என் பேச்ச கேளுங்க. போலீஸ்காரன் அடிச்ச அளவுக்கு ஈஸி இல்லடா சம்பந்தம் பாக்குறது. என்னமா இது, உட்காந்து பேசணும்ல? ஏன் எங்களுக்கு எல்லாம் கோவம்ல? வேண்டாம்பா, இந்த சம்பந்த பேச்செடுத்ததுக்கு இவ்வளவு பிரச்சனைனா இந்த சம்பந்தத்துக்கும் அந்த பெரவலூர் காரங்களுக்கும் ஒரு கும்முடு. சந்தோஷமா போண்டா, எல்லாம் நீ பண்ண வேலை. அடப்பாவி பயல, எவ்வளவு காமெடியா போச்சு தெரியுமா அன்னைக்கு? அவரே சொல்லாம போயிருக்கானா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? ஆமா ஆமா ஆமா, இருக்கு. எப்படி சொல்ல முடியும்? அப்பா மெட்ராஸுக்கு போறோம்பா. ஏ, அர்ஜென்ட்டா போய் ஆகணுமா? அப்படிலாம் இல்ல, எப்பவும் போற மாதிரி தான். அப்போ ஒரு நல்லா இருந்துட்டு போலாம் ஐயா. சரி போயிட்டு வா. வரப்பா. டிராப் பண்றதுக்கு பெரிய வரானா? ஆ வரா. வரானா இல்ல நான் வரட்டுமா? தேவையில்லை. இல்ல நான் வரையா? அவன் வரான்னு சொல்றேன் இல்லப்பா. என்ன செய்யறது, அவங்க அவங்களுக்கு ஒரு அவசரம். ஏங்க எஸ்டு தானே நம்ம பெட்டி? எஸ்டு இல்லமா, எஸ்3. ஆமா, இத பத்தி நான் சொன்னா இருப்பா. பாக்கலாம், போ போடா. இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான். அடிக்கணும்டா, ஆக்கர் அடிக்கணும். டேய், உட பணம் இருக்கடா? இருக்கு. என் முகத்தை பார்த்து சொல்லி இருக்கு. சொல்லாத, உங்ககிட்ட எங்கடா பணம் இருக்க போகுது? இந்த ஏய் இத இருக்குன்னு சொல்லுங்க. போய் சேர்ந்தது ஃபோன் பண்ணு.
இருக்கேன் இவனுங்க கலாட்டாவை. ட்ரெயின் போய் எங்கேயாவது மோதனாதான் சரி வரும். என்னமோ இவனுங்க தான் சொந்தக்காரர் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க டாட்டாவை. கொய்யாக்கா 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 கொய்யாக்கா. சே சே அவன் நம்மள சொல்லல இருக்காது. டோனோ இருக்கவே இருக்காது. கேளடாது போக முடியலடா என்னால. येनेंगा इन एड्रेस को निकालेंगा. एक्सक्यूज मी डैडी. ए यार रहा हूँगा पुरुषा आ रखा हूँगा अवर पति कटा कौन था कटा बल चलेंगे वांगे ये बनाड़ी ना कट रहा. ए नी ये ना तेरा काट पर है बापू ही नाम काट ला. वांगे 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 अब हम कुटीट पोना लेट आ गो. ए नी सरिया वो कर रहा ना कुटीट पर वांगे. இந்த ஊர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு மனுஷனை பத்தி கேட்டா ஊரே பதில் சொல்லுது. அண்ணா மாப்பிள்ளை வீட்டு அவங்க வந்திருக்காங்க. எங்களை ஞாபகம் இருக்கா ட்ரெயின்ல பாத்தீங்களே? சரி சரி வாங்க. உங்களுக்கு தகவல் சொல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும். வராங்கன்னு ஒரு தகவலும் சொல்லல. சொல்லாம கொளமா பொறுப்பு வந்துட்டாங்க. அதிஷ்டன்னா அப்படிதாமா வரும். இங்க பாரு நீ பதட்டத்துல ஏதாவது பண்ணி வச்சிராத. சரிம்மா. பதட்டப்படுறது இவங்க உன்ன சொல்றாங்க. பெரியவனே வந்தவங்க நல்ல குடும்பம் தானே? சின்னவனே அவங்க நல்ல குடும்பம் தானே? சூப்பர்மா. எல்லாரும் முடிவெடுத்த பிறகு என்ன இது கேட்கணும்? ஏதாவது பேசணும்னா பேசுப்பா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி பிளாக் அண்ட் ஒயிட் படம் அந்த படத்துல வர மாதிரி அவங்க மேல பாசம் காட்ட எங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க. வானத்தை போல படம் பாத்தீங்களா? அதுல இருக்கிற அனந்தமி மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும். அவங்களோட தங்கச்சி. இதுக்கு மேல நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். ஆரம்பிங்க சார். பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஆமா அந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. கை பிடிங்க வாங்கிக்கோங்கம்மா. ஒரு பிரசாதத்துக்காக மணிக்கணக்கில் என்ன நிக்க வைப்பீங்களா? என்ன யாருன்னு நினைச்ச? எம்எல்ஏயா? இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுக்குற மரியாதையா அது? கூப்பிடியா உங்க அதிகாரிய கூப்பிடு. எம்எல்ஏவை காக்க வைக்கிறீங்களா? எதுவும் தப்பா நினைச்சுக்காது. கோயில கூட்டம் அதிகம். என் கூட வாங்க நான் வேண்டியதை பண்றேன். ஆ போங்க போங்க போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வாங்க. உதவிக்கு அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விடுங்க சார் நமக்கு எதுக்கு சார் சிஸ்டம் பத்திலாம். காலையில எந்திரச்சா பேப்பர்ல என்னென்னவோ நடக்குதுன்னு தினமும் போடுறாங்க. தெய்வமே இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் எனக்கு வராம பாத்துக்கோன்னு வேண்டிக்கிற சாதாரண மனுஷங்க சார். முடிஞ்சா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவோம், இல்லைன்னா வீட்லயே கும்பிட்டுவோம். முடிங்க பிரசாதம் முடிங்க முடிங்க. எந்த ஊர் நமக்கு? அது ரொம்ப தூரத்துல இருந்து வர சார். இந்த என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இதை சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது என்னவோ சார் இங்க வந்தா தெய்வமே என் கூட வர்ற மாதிரி ஒரு ஃபீல். தெய்வத்தை விட்ட வேற யார் சார் இருக்கா நமக்கு? சரி என் கூட வாங்க சாமி பாதத்துல வைக்க சொல்றேன்.
துணையாய் கூட அருகில் இருந்த போதிலும் சிறிதேனும் பதட்டம் தான் வரும் அல்லவா. ஒரு பெண்கள் கிடைக்கும் பாடில்லாத சகஜம் தானே. வேலை எல்லாம் தேடி வந்து சேரும் நம் முன்னே. இருந்தாலும் என் செய்வோம் சந்தோஷமாய் அதை முடிப்போம். எப்படி இருக்க? நல்லா இருக்குங்கய்யா. நம்ம ஊருக்கார தான், கொஞ்ச வருஷம் முன்னாடி மெட்ராஸ் போய் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. நல்ல மனுஷன். பெரியவன் இவன் சின்னவன். ஏம்பா என்ன செய்ற? சொல்லுங்க தம்பி. ஐயா கேக்குறாருல, சென்னையில வந்து பாருப்பா, நமக்கு பெரிய சர்க்கிள் இருக்கு. சொடக்கு போற நேரத்துல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். உங்க அப்பாவுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அனுப்பி வைங்க ஐயா. பையன் சும்மா இருக்கான்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வா தம்பி. நீ சின்னவனா, என்ன பண்ற? கோடம்பாக்கம். கோடம்பாக்கத்துல எங்க இருக்க? எங்க இடம் கிடைக்குது அங்க வாங்க. குசும்பு, நீதான் பெரிய பையனா? என்னப்பா பண்ற? பெரியவனா நீ? என்ன பண்ற? எப்போ சின்ன வயசுல பார்த்தது ஏண்டா பெரியவனே? நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன சித்தப்பு? கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கல்ல, வயிறு முட்டை சாப்பிடுங்க, போயிட்டே இருக்க. உங்க நண்பரை ஒரு நாலு பந்தியில உட்கார வைங்க, அப்பதான் ஒரு வயிறு நரம்பு சொல்லி வச்ச மாதிரி இப்படி கேக்குறீங்க. என்னடா ஆச்சு? அடுத்தவங்க குடும்பத்துல ஆசிட் ஊத்துறதுல அவ்வளவு சந்தோஷம்? எதிர்க்க நந்தி மாதிரி இவன் அப்ப இவனுக்கு பொழைக்க கத்து கொடுக்காம சிரிக்க கத்து கொடுத்துருக்கப்பா. வட சின்னவனே நல்லா இருக்கியா? மொத்தத்துல குடும்ப பெருமையை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்கவுங்க வேல்யூ அவங்கவுங்களுக்கு இருக்கும். வாங்க. நமக்கு இதெல்லாம் வராது. உங்க தம்பி நல்லாவே மேனேஜ் பண்றாரு. சாவி எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீதா, சீதா நல்லா இருக்கியம்மா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. சின்னவனே போய் சித்திய சீக்கிரமா வர சொல்லு. ஏண்டா சின்னவனே பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? அது என் அண்ணன் பொண்ணை கட்டிக்கிறியா? ஏன் உன் அண்ணன் பொண்ணை தான் கட்டிக்கணுமா? அவன் கட்டிக்கிறதுக்கு ஏன் பொண்ணு இல்லையா? என் மருமகனுக்கு யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாங்க. இங்க இருங்க, இப்ப வந்துறேன். முத்துன பூசணிக்கா மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தையும். இவளுங்க எப்படி இருந்தா உங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? உங்க பொண்ணுங்க எல்லாரையும் கொடுங்க அவனுக்கு. இவன் ஏன் இவ்வளவு கோபப்படுறா? சின்னவனே ரொம்ப சீன் போடுற, அழகா இருக்க எங்க திமிரா. பாலகுமாரா. யார் அவ? எவனோ ஒருத்தன் இங்க ஒரு இடத்துல இருப்பான். அவனும் என்ன மாதிரி தான், ஒரு அழகான பொண்ணு தனியா பேச வரும்போது இவன் அதை பாத்துருவானு அவஸ்தப்பட்டு இருப்பான். நம்ம கூட இந்த மாதிரி தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒருவேளை மழை வந்தா நினைஞ்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம். மொத்தமா கேட்டாச்சா? கிளம்பு. ஒரு பத்து நிமிஷம் இரு, இப்ப வந்துடுறேன். இங்க இருக்கிற பல்பு விட இவ பொழிச்சுன்னு இருக்காள. சாப்பிடுறியா பரிமாறி? ரெண்டு மேலும் விஷயத்தை என்ன பண்ண போற?
போற போக்க பார்த்தா பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல இருக்காங்க போல இருக்கு. அந்த விஷயம் தானா? சீதாமா பெரியவனுக்கு தான். என்ன சொல்றீங்க? அது ஏதோ சொல்லுவாங்களே, வாயில இருக்கு வர மாட்டாங்க. பலகாரமா? சுமாரியா? நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு டைமுக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. தகுதி அது அது இருக்கணும். சரி, அவனுக்கு இருக்குங்கிறியா இல்லைங்கிறியா? எடுத்துட்டு வரலாம்லப்பா, எதை போனாலும் பாதி பாதியா பண்றது. ஆஃப் நாலேஜோட எந்த வேலையும் பண்ணாதீங்கப்பா. தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பெருமை ஆயிடுமா? வந்தவங்களையும் சரியா கவனிக்கணும்ல. அவனுங்களுக்கும் பாதி பாதி தான் சோறு போறீங்களா என்ன? எப்படா மாற போறீங்க நீங்க எல்லாம்? கேரக முடிச்சவன் முடிச்ச அட்சதையை போட்டு வயிறார சாப்பிட்டு போங்க. அதை விட்டுட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது. ஆஃப் நாலேஜ், ஆஃப் நாலேஜ் முதல்ல நீங்க முழுசா கத்துக்குங்க. அது என்னடா இப்படி பேசிட்ட? இவனோட துர்பாகியம் என்னன்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுறாங்கிற உண்மையை நான் சொல்றது, அவனுக்கு தெரியாதுங்கிற உண்மையை அவன் மறுக்கிறது. இப்படிப்பட்டவனுக்கு சீதாவை கட்டி கொடுக்கலாமே நீங்க சொல்றது, அதையும் நான் கேட்டுக்கிறது. நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கிட்ட சொல்லணா? கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லியா? சொல்லணா? என்னடா எதுக்கு இப்ப நீ ஆவேசப்படுற? சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் இல்லைன்னா கூட கன்னியாதான் அவர் தான் பண்ணி வைக்கணும். நீ ஏன்டா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? நாங்க எல்லாம் சீதாவை பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கோம். வா வா வா. என்ன விடுங்க சித்தப்பா, பேச்சு எடுத்தாலே உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவர் ரெண்டு எங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு. அட்டி சின்ன மூஞ்சி பேந்துடும். என் பொண்ணு பார்த்து பேசி முடிக்கலன்னா நல்ல சம்பந்தம் பார்த்து கட்டி வைக்க வக்கில்ல உங்களுக்கு. அந்த கணக்கு படி பார்த்தா காலம் பூரா எங்க கால கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கணும். பைசா புரியஜன் இல்ல, தேவையில்லாத மன கஷ்டம். முகூர்த்த நேரத்துல ஏதாவது ஞாபகப்படுத்த சொன்னீங்க என்னது? கண்டவள கண்டுபடி பேசிட்டு போறான். அண்ணே, ஏய் சின்னவனே, இதுவா அந்த தட்டு கொடுங்க, வாங்கி கொடுங்க. தெரியவேங்க நீங்க அங்க ஏதோ வேலையா இருக்க போல இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல வந்து அட்சதி போட சொல்லு. போடா. ஏய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் அங்க தேடிட்டு இருக்காங்க. வா வாடா. என்ன சொல்லுங்க, இந்த டைம்ல என்ன எப்படி இருக்க? வா. பின்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும். உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குதுன்னு கோபமா? யார் மேலடா கோபம்? அம்மா மேலையா? அப்பா மேலையா? இல்லை ஏன் மேலையா? மற்றவங்க மேலே கோவப்பட்டா சும்மா இருப்பாங்களான்னு. அப்புறம் வேற என்ன? லைஃப்ல அந்த பரவலுக்காரனுங்க கிட்ட பேசுறதோ அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதோ கூடவே கூடாது. இனி அவங்களோட நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க எதாவது சொன்னாங்களா? மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களா? அவன் அவன் வாழ்க்கை அவன் அவனுக்கு என்னடா பேசுனாங்க? என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற. கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, கிரக பிரவேசம் போயிருக்கீங்க, அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்மந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க? யார் கல்யாணம்டாது? நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே, நம்ம தானே பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாதா? என்னால செய்ய முடியாதா? ஊர்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் தலை வணங்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன். நானும் இப்ப தான் சொல்றேன், இப்படி இருந்துட முடியுமா? லைஃப் இல்ல இது. இப்படி இருந்தா எல்லாரும் போயிடுவாங்க. போனா போவோம், அவ்வளவுதான். எல்லாரும் இதை பத்தியே பேசுறாங்க, போவோம். போறேன்னு சொன்ன சும்மா இருந்துருவாங்க பாரு. போக விட மாட்டேன். போறா? நம்ம போறாரு. கடவுள் படிச்சு பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல, என்னனாலும் சரி வாழ்க்கை முழுக்க அப்படி பக்கத்து பக்கத்துல தான் இருப்போம். நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தைய மாமா உங்களை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் தான் அத்தை கூப்பிடுறாங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும். சரிவா, மனசுல இருந்து வச்சுக்காதவா. நீ போ.
வாடா வம்பு பண்ணாத. நீ போடா. உன்கூட இதான்டா பெரிய பிரச்சனை. இப்படியே தான் இருப்பியா? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வாடா போலாம். டேய் என்னால உன்ன மாதிரி நடிக்க முடியாது. நீ வேணா போய் நாடகம் ஆடு போ. அண்ணே வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏத்தி அமுச்சாச்சு. அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்தை எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். டேய் சீக்கிரம் அந்த பாத்திரத்தை ஏத்தி அனுப்புங்க. அடடே முகமது பாய் எங்க போயிட்டீங்க? கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பையா உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க பையா? உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு கூட போல. எதுக்குன்னா மக்காவுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல யார் வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணி அங்க இருக்காங்க? உள்ளதா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு போங்க. சரி சரி சரி. சின்னவனே கல்யாணம் சூப்பரா நடந்துச்சுல. சூப்பர்ப்பா. ஒன்னும் குரல ஒன்றும் இல்லையா? பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி தங்கச்சியுடைய மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம். சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா? நானும் அம்மாவும் இங்க இருந்தாவணும். நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க. நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் தங்கினா நிம்மதியா இருக்கும். என்ன போயிட்டு வரீங்களா? அவங்க உள்ள எங்க தான் இருப்பாங்க? அவங்க நான் சொல்லணுமா? இல்ல நானே சொல்லிக்கிறேன். போயிட்டு வா. ஏய் அந்த கிஃப்ட் எல்லாம் எங்கடா போச்சு? ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி. நாங்களே தெரிந்தா கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். தம்பி இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது? நல்ல குடும்பம்ப்பா. கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் தான். எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும், ராமலட்சுமண மாதிரி. சொல்றா டேய் என்னடா சொல்ல? டேய் ஃபோன் பண்ணிட்டு பேச வந்த எப்படி? நீ சொல்ல. நானு நீ எதுக்கட பூந்தொட்டி உதச்சிட்டு போன? எதுக்கட உதச்சிட்டு போன? எங்கடா இருக்க? ஏய் சொல்லு எங்க இருக்க? போன் போய் வந்துடு. என்ன இல்ல பசி உயிர் எடுக்குது. சரி போய் சாப்பிடு. போதும் போதும் போதுமா? சாப்பிடுறா. அங்க சாப்பிடுறது வயித்துக்கு ஆகுமோ ஆகாதோ? கொஞ்சம் போதும் போதும் போதும். சாப்பிடுறா. மறுபடியும் எப்ப வரப்போறியோ தெரியல. டேய் என்னடா கோரிக்கிற?
இப்படி சும்மா உட்கார்ந்திருக்காம போய் எல்லாத்தையும் எடுத்து வை. அடிய சீதா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடாத. எப்பவும் போல மறுபடியும் வருவான், அப்ப தேவைப்படும். இந்த தடவையாவது எதையாவது தேடிக்கங்கடா. எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? டேய் சின்னவனே, நீ போகும்போது பெரியவனையும் கூட்டிட்டு போடா. அவன் இங்க இருந்தா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தவர் அவனை மெட்ராஸ்க்கு வந்து பார்க்க சொன்னார் இல்லை, அதை அவங்ககிட்ட எடுத்து சொல்லி கூட்டிகிட்டு போ. சீதா, பெரியவன் வந்துட்டான், சாப்பாடு எடுத்து வை. சாம்பார் கொஞ்சம் போட்டுக்கோடா. முடிஞ்சு போச்சு. பெரியவனே, மோர் பொடிடா. டேய் டேய், இவங்க வெட்டி பேச்ச கிட்ட உட்காந்துட்டு இருக்கியா? எந்திரிச்சு வாடா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. இது பாருமா, நான் போகல, நீங்க வேணா போங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாத. பெரியவன பாத்துக்க. என்ன ஆபீஸ்ல இன்னும் ரெண்டு வாரம் லீவ் சொல்லிட்டு வந்துருங்க, ஹனிமூன நல்லா கொண்டாடிட்டு வாங்க மாப்ள. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கா. இதே இவனுக்கு வேலை இல்லைனா பொண்ணையும் கொடுத்து ஹனிமூனுக்கு அனுப்புவாங்களா? சீக்கிரம் வந்துடுறேன். எப்படி இந்த தடவை எல்லாம் நல்லா அமையும்? அம்மா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, இதை பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எங்க வச்சிருக்க போற? இருக்குடா, இந்த இருக்குன்னு சொல். வச்சுக்கடா, வச்சுக்க. ஏறு. இதுக்குள்ள பண்ற எவ்வளவு பேர் இருக்காங்க, நிக்க கூட இடம் இல்ல. சரி, போன உடனே போன் பண்ணு. பண்றேன். எதுக்கு நீயும் கொஞ்சம் யோசிற? எதை பத்தி? அதான் அம்மா சொன்னதை பத்தி. பாக்கலாம். பார்க்க வேணாம், ஒரு முடிவெடு. இப்பவே வந்துட்டோமா? இப்ப இப்பயா வரட்டுமா சொல்லு. வித்தியாசமானவன்டா நீ. வா, ஏறு. இந்த யுகத்துல கண்டுபிடிச்ச மகா மட்டமான விஷயம்னா இது ஒண்ணு தாண்டா. உங்க அண்ணன் சூப்பரா இருக்காண்டா. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம சிம்பிளா, பாக்குறதுக்கு நல்ல பலசாலியா பீம மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்னடா குறைச்சது? கல்யாணம் வேலை பார்த்ததுல கொஞ்சம் கலர் குறைஞ்சு போச்சு. செம்பரம் பாக்கம் தண்ணி பட்டா எல்லாம் சரியாயிரும். வாய் முடுறா முனியாண்டி. கலர் குறைஞ்சு போயிட்டான், இழைச்சு போயிட்டான், குண்டாயிட்டான். முதல்ல இந்த வெட்டி பேச்ச விடுங்கடா, நாடு சீக்கிரம் உருப்பிடும். கொஞ்சம் தள்ளுடா. டேய், எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேரை சொல்லி நான் கலாய்ப்பான்ல, இப்ப பாரு அவன் என்ன பண்றேன்னா. டேய் சின்னவன, சிகரெட் குடுறா. ஒன்ன தாண்டா குடுறா, வாய் ஒரு மாதிரி இருக்கு. இதே எங்க மதுரை வச்சுக்கோ, சிகரெட்டுன்னு கேட்ட ஒன்னு ரெண்டு சிகரெட்டை பிச்சு வானத்துல போட்டு கேட்சுன்னு சொல்லுவோம், தெரியுதா? பொழைக்கிறதுக்கு எதுக்கடா இவ்வளவு வேஷம் போடுறீங்க? எவனும் சந்தோஷமாவும் இல்ல, அதே நேரத்தில் எவனும் வெட்டியாவும் இல்ல. ஹலோ சின்னவனே. ஹலோ சின்னவனே. ஹலோ, சிக்னல் கரெக்டா கிடைக்கல. ஹலோ சின்னவனே. என்னடா கண்ணா புஜ்ஜி பையா, எதுக்கு டென்ஷன் படுற? ஈஸியா ரோட் செமத்தியா இருக்கு. உன்னை கேட்டேன்னு சொல்ல சொல்லிச்சுப்பா, மறுபடியும் இன்னைக்கு வர சொல்லிச்சு. வரியா? நீ மச்சனே வந்திருக்க. என்ன, உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் கூச்சுக்கிட்டேன், உன் கூட பேச மாட்டேன். ஐ ஹர்ட் டு மண்டைய காய விடுறல. நான் சென்னை வர போறேன்னு உனக்கு ஃபோன் பண்ணா நீ போன வச்சிட்ட. போனவே அப்புறம் பேசுற. யாரா? சொந்தக்காரங்க. ஊரெல்லாம் சொந்தக்காரங்க தானே நமக்கு. மொத்தத்தையும் நீயே தின்ன, அவனுக்கு எதுவும் கொடுக்காத. குதிரை வண்டிக்கார மாதிரி ஆயிட்டான். நீனடி சடனா சென்னையில மார்க்கெட் போட்ட. அமெரிக்கால இருந்து அக்கா வரல, ரிசீவ் பண்றதுக்காக வந்தோம். எல்லாரும் வந்திருக்கோம். அது சரி, நான் உனக்கு மாமா பத்தி சொல்லல. சூப்பர், கல்யாணத்துல பாத்திருப்பியே, அழகா இருக்காருல்ல. அவனு குட்டிகாரன போட தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா போதுமே இன்னொருத்தர் பத்தி. உடனே ஐயாவுக்கு கோபம் வந்துரும். பாத்தியா மூக்கு எப்படி சிவந்திருக்குன்னு? பேசிக்கா பசங்க எல்லாம் நல்லவங்கதான், அதனாலதான் உனக்கு கோபம் வந்திருக்கு. காத்து, இந்த காத்தோட மகிமை அப்படி. சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும் கண்ணா. கிவ் அண்ட் டேக் பாலிசி பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும்.
ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம். ஏய், ஒரு பக்கம் ரோமியோ இன்னொரு பக்கம் தேவதாஸ், கொஞ்சம் தாண்டி போனா மஜ்னு. இவனுங்க எல்லாம் காதல்ல சரித்திரம் படைச்சவனுங்க, ட்ரெண்ட் செட் பண்ணவனுங்க. இவங்க எல்லாத்தையும் விட மேல ஒரு பொண்ணா பிறக்கிறது இவ்வளவு அதிர்ஷ்டமா, ஒரு பொண்ணா பிறக்கிறதுல இவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு ஒன்னு ஆச்சரியப்பட வைப்பேன். இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம்லாம் போனஸ். வா தொட்டுக்கோ, கட்டிக்கோ, முத்தம் கொடு. யார் பார்த்த நமக்கு என்ன? நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணுமா? அப்புறம் நீ ஏ சொல்லு. சரியா, மனசுல இருக்கிறத சொல்லு. இந்த டைம்ல வேண்டாம், சத்தியமா போய் தான் பேசுவேன். ஓ அம்மாடி, உன் கண்ணோ அம்மாடி, உன் மேனிய முகம் பார்க்கும் கண்ணாடி, இமையுள்ள நிலாவும் இதழுள்ள புறாவும், நீ என்றே பொய் என்று சொன்னேனே. என்னையும் தேடி வந்தாலே நானும் எதிரில் வருவேனே, உனக்கே உயிராயாவேனே. சொல்லு ஏதாச்சும் சொல்லு, சொல்லு இன்னும் சொல்லு, சொல்லு பொய்யெல்லாம் சொல்லு, சொல்லு நீ சொல்லு. சொல்லு ஏதாச்சும் சொல்லு, சொல்லு இன்னும் சொல்லு, சொல்லு பொய்யெல்லாம் சொல்லு, சொல்லு நீ சொல்லு. ஓ ஓ அம்மாடி, உன் கண்ணோ அம்மாடி, உன் மேனிய முகம் பார்க்கும் கண்ணாடி, இமையுள்ள நிலாவும் இதழுள்ள புறாவும், நீ என்றே பொய் என்று சொன்னேனே. என்றுமே காதல் தண்ணீர் குணம் அள்ளுகிற கையில் அளவுகள் வடிவங்கள் மாறும். இது சொல்லாத உண்மை, நான் உண்ணாத பெண்மை, வந்த நீ காட்ட பேராண்மை. இதோ இதோ இணங்கி விட்டே. சொல்ல ஏதாச்சும் சொல்லு, சொல்ல இன்னும் சொல்லு, சொல்ல பொய்யெல்லாம் சொல்லு, சொல்ல நீ சொல்ல. சொல்றேன்.
ரன்பாக்ஸ் ஓபன் பண்ணு. உங்க மச்சான் பேர்ல ரன்பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேணா வீட்டுக்கு போ சொல்லிரவா. அடப்பாவே அவன் கிராமத்தாள்ரா. அவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். உக்கார சொல்லு உக்கார சொல்லு. நீ இந்த ரெண்டையும் ஓபன் பண்ணு. மணி என்னாச்சு? ரெண்டு. கொஞ்ச நேரம் முன்னால சக்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடும் போது அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அங்க. அவரு எங்க இருந்தாலும் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்டுருவாரு. அப்படி இல்லனா சரியான கோபம் வந்துரும். மசாலா சாப்பிடுதுல மாமா, அல்சர் வந்துரும். இத மட்டும் ஏத்திக்கிற, இதை விட்டினா கதை முடிஞ்சிரும். ஐயா, நீ அங்க வாய பார்க்காம உன் வேலை மேல கவனமா இரு. என்ன முதல்ல மனுஷன் விஷயம் தெரியுமா? ராணியாக்கா வீட்டு மருமக பிரஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவ பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டாளாம். புருஷனை கூட தொட விட மாட்டாளாம். இருக்காங்கம்மா, இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. வாய மூடி, இங்க இருக்கிறது அங்க அங்க இருக்கிறது இங்கன்னு புறணி சொல்லு. வேலையை மட்டும் பாக்காத. இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா இருங்கம்மா, ஏதோ தெரிஞ்சதா சொன்னேன். அம்மா, இன்னும் கொஞ்சம் நெய்ய ஊத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீ சும்மா நாகமணி, அதெல்லாம் பெரியவன் கல்யாணத்துல பாத்துக்கலாம். அத ஒரு உண்மையை சொல்லு. இப்ப நான் பெரியவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் சின்ன வயசுல இருந்தே வளர்த்த அம்மா மாதிரியே பாப்பியா? இல்ல நான் மாமியார நீ மருமகன் பெருசா பந்தாலாம் பண்ணுவியா? உனக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுருவியா? மனசுல வச்சுக்கவே மாட்டியா? முடியும், அப்படின்னா மனசு கேட்டுரும். சூப்பர் சர்வீஸ்ப்பா. இந்த மாதிரி ஹோட்டல்ல பசிக்கிறப்ப சோற போட மாட்டானுங்க. வேடிக்கைதான். நம்ம குடுக்கற பில்லுல இன்னொரு ஹோட்டல் கட்டிக்கணும். அதனால வயித்துக்கு வஞ்சன வைக்காம நல்லா சாப்பிடுங்க. ஏன் கூலிங்கா இல்லையா வாட்டர்? என்னடி இது கிராமத்து கறி மாதிரி பேசுற? நல்லா பேசு. ஏன் நம்ம கிராமம் இல்லையா? 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 ஏய் வாங்கடி, என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வரோ. ஏடி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எனக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாமே இருந்தான். இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு. சோ ஹாப்பியா இருக்கு. ரங்கநாதன் மாமா பையங்கிறதுனால நல்லா தான் இருப்பான். ஆனா இங்க எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஒன்னு பண்ணு, அவனை கூப்பிடு, நான் பேசுறேன். ஆல்ரெடி கூப்பிட்டேனேனா? அப்படியா? எப்போ? இப்பதான். பாவி, நாம எல்லாருமே இருக்கோம்னு சொல்லலாம். நம்பர் ஒன் மாப்பிள்ளை ஆகணும்னா இந்த அளவுக்காவது ஒரு ஷாக் இருக்கணும்ல. டேய், எங்க அண்ணா ஏதோ கேட்டானா? எதுவும் சொல்லாத. அவன் என்னத்த கேட்க போறான், இவன் என்னத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றான், ஒரு அளவும் புரியல. வருவாடி, இன்னொரு தடவை அப்புறம் பாக்கலாம். இங்க வா, உங்க அக்கா இங்க போ, காட்டு. இத போட்டுக்கு நல்லா இருக்கும். மொத்த கூட்டமும் இங்கதான் இருக்க. செம்மையா மாட்டு விட்டா போல இருக்க. என்னங்க நம்ம ரங்கநாதன் பையன், நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. எதிர்பார்க்காம இல்ல, அக்கா கூப்பிட்டு இங்க வந்திருக்காரு. அக்கா தான நீ கூப்பிட்டா? ஷூ சுத்து பிடா. மாப்ள நீங்க கொஞ்சம் எந்திரீங்க. தம்பி நீ உட்காரு. உட்காரு உட்காருடா.
பயமுறடி. ஏண்டா என்ன பண்ற? ஏதாவது பண்றியா இல்ல காலியா? பார், ஒரு பிளானுங்க, ஒரு பண்பு, ஒரு எதிர்காலம், எல்லாம் அப்படி இருக்காங்க பாரு. காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போய் 5 மணிக்கெல்லாம் திரும்பி வந்து கழுத்து முழுக்க பவுடர் போட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு டிவியில எந்த சேனலை பாக்குறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிட்டு சமயக்கட்டில் இருக்கிற பொண்டாட்டிய எவனாவது பாத்துருவானு பயந்துகிட்டே இடுப்பை கிள்றதுன்னா எனக்கு கடுப்பு. ஏண்டா உங்க வீட்டுல எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களா? ஒருத்தன் கூட ஒழுங்கா பேச மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கொழுப்பு. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா வித்தையும் நான் கத்துக்கிட்டேன். ஆனா இவனுங்களையும் இவனுங்க குடும்பத்தையும் என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா சாமி. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா அது இவனுங்க தான். பண்பு. இவங்க அண்ணன் கல்யாண ஃபங்க்ஷன்ல எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டான், அதுவும் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணிக்காக. டேய் அவளை எங்கேயாவது கூட்டு போய் காட்டுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. உட்கார வச்சு புத்திமதி சொல்லுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. அன்னைக்கு அவன் அப்படி இருந்தது காரணம் நீங்க தான் தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் எனக்கே தெரியும். இவர் செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருப்போம் பாரு. பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்கடானா, இப்படியேதான் நாங்க இருப்போம், திருந்த மாட்டோம்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? என்ன நான் சொல்றது, இப்படி இரு அப்படி இருந்து எங்க அப்பாவே எப்பவும் சொன்னதில்ல, ரோட்ல போற வெட்டி போய் சொன்னவா கேட்டு. அதுவும் இல்லாம எவ்வளவு அறிவு இருந்தாலும் உன்ன மாதிரி ஆள் சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பார், நீ இறங்குற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாத, அடிச்ச மோன பொறி கலங்கிடும் எல்லாருக்கும். எவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ண, ஏன் இப்படி பண்ண? எல்லார் முன்னாடி உன ஹைலைட் பண்ணனும் நீ எவ்ளோ பிளான் போட்ட? அடேங்க அப்பா, அவன் ஒரு அப்பா பெரிய மனுஷன், அவன் முன்னால என்ன ஹைலைட் பண்றியா? வெளியில தெரியலனாலும் நீ கோவக்காரன் தான், ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்ல சட்டை போட்டிருந்தேனா அட்டகாசமா இருந்திருக்கும். நீ உங்க அப்பா மாதிரி வெளிய தான் பாப்ப, உள்ள பார்க்க மாட்டல. என்ன கத்து கொடுத்த அவன்? எல்லாம் அப்பாதான் கத்து கொடுப்பாங்களா, நாங்க யோசிக்க மாட்டோமா? எதுக்கடி கத்துற? எல்லாம் அப்பதான் கத்தி கொடுப்பாங்களா என்ன? பை மூட் மூடு. என்ன மோங்கி உன விட்டவன பாரு, மூஞ்சி வெங்கி போடு. நான் ஹார்ட் ஃபீல் ஆயிட்டேன், நான் உம்மா மூஞ்சி ஆயிட்டேன் பாரு. ஐயோ உயிர வாங்குறாளே. டவுட்டே இல்லடி, கெடுத்துட்டா அவங்க அப்பா மொத்தத்தையும். இத பாரு, இப்ப பார்த்தாலும் அப்பா, எது பேசினாலும் அப்பா. ஜாலியா பேசலாமே, நீ எப்பவுமே பேசுவல அந்த மாதிரி. உலகம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் சரி, இவளுங்களுக்கு வேண்டியது மட்டும் கிடைச்சிடணும். இத பா, நான் குதிக்க போறேன். நாட்டுக்கு ஒரு தொல்லை ஒழியட்டும். சின்னவனே, நான் இங்க குதிக்க போறேன், குதிச்சிடுவே அப்புறம். இது காதலே இல்ல, காதல்னா எவ்வளவு இருக்கு தெரியுமா? லவ்னா என்ன நினைச்ச? போய் சொல்லிக்கணும், செல்ல பேர் வச்சு கூப்பிடணும், அடிக்கடி போன் பண்ணி பேசணும். இவன் தான் நினைச்சா அவ வேற உயிர் வாங்குறான். ஏய், இப்ப எதுக்கு போன் பண்ற? அதேனா இப்ப டைம் என்ன? 11. அதுக்கு ராத்திரி இல்லையா? இருட்டு இருட்டுனா எனக்கு பயம். போன் வை. ஏய் கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு, நான் போன் பண்ணல, என் போன் தான் பண்ணிச்சு. ஐயோ தெய்வமே,
நான் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இவ பேசுற பேச்ச என்ன? எங்க வா டேய், எங்கடா இருக்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலை வா. நான் கிளம்பிட்டேன். எங்கடா? ஊருக்கு போயிட்டு இருக்க. இல்லடா, நான் சொல்றது கொஞ்சம் எல்லா பயலும் நாட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கான். என்ன தவிர கேட்கலாம்ல? சொல்ல மாட்டமா? மூஞ்சி வர தூக்கி வச்சுக்கிட்டேன். இவன் ஒருத்தம் போதும் வாழ்க்கை தனக்கு தானே புரிஞ்சு போறதுக்கு. அநியாயமா 7000 ரூபா போயிடும். பெரியம்மா வந்திருக்கான். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏதாவது கேட்டீங்களா? சின்னவன் ஃபோன் பண்ணலையா? ரொம்ப நல்லா இருக்கு. சின்னவனை பத்தி கேட்டா பெரியவனை கேட்க சொல்றீங்க, பெரியவனை பத்தி கேட்டா சின்னவனை கேட்க சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் பாத்துக்குவாங்க. விடு, அவங்க தான் பாத்துப்பாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. ஏய், பெரியவன் சொன்னதை ஞாபகம் வருது. நாளைக்கு நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். பெரிய பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்திருக்காளாம். அந்த பொண்ணு பண்ண உதவியை இப்போது மறக்க முடியுமா? ஒண்ணு நேரா போய் கூடிய சீக்கிரமே நல்ல விசேஷம் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன், நீ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு வை, எடுத்துட்டு போறேன், நல்லா இருக்கும். சீதா, மழை பெய்யற மாதிரி இருக்கு, போய் துணி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வந்துடுறேன். லூசு தரமா பேசி. இந்த தடவை போட்டோ எடுத்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கலாம். பாரு பாரு, அங்க பாரு. என்ன? ஒரு தடவை பாரு. அங்க அங்க அங்க. சும்மா நில்லு மனசே, நான் எப்போதுமே உன் நிழலே. என் தள்ளாடும் உயிரை உன்னோடு சேர்க்க வந்தேன் 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 உன்னை தேடி. தூரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி நிக்கும் அழகு, சாரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி தாங்கும் வயசு. கொஞ்சி அள்ளி அணைப்பாயா எங்கள் உன்னை மறைப்பேனே, என் மூச்சினில் உன்னை வைப்பேனே. சொந்தம் தந்தேன் இன்பம் தந்தேன் சொன்னாலேயும் இன்னும் கூட அள்ளி அள்ளி தருவேனே என் அன்பே. தூரல் அடிச்சு தூரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி நிக்கும் அழகு, சாரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி தாங்கும் வயசு.
உன்னை சுற்றி நான் வருவேன், உன் இதழுக்குள் தேனதை நான் எடுப்பேன். வந்த நேரம் இந்த நேரம் அந்தி நேரம் நல்ல நேரம் தொட்டு தொட்டு அள்ளிக்கொள்ள வாய நண்பே. தூரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி நிக்கோயே அழகு, சாரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி தாங்குயே வயசு. சும்மா சும்மா நில்லு மனசே, நான் எப்போதுமே உன் நிழலே, என் தள்ளாடும் உயிரே உன்னோடு சேர்க்க வந்தேன் 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 உன்னை தேடி. ரொம்ப நல்ல சம்பந்தம். பையனை சும்மா தொட்டாலே ரத்தம் கட்டி போகும். அதுவும் இல்லாம இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்கிற டைப் இல்ல. ரொம்ப பெரிய சம்பந்தம். இது யார பத்தி சொல்றனோ, யாருக்கு புரியணும்னு சொல்றனோ அவங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது பைத்தியகார்த்தனமா செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா மாறினா அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. நெல்லு, எங்க போற? ஒரு பையனை பார்த்த உடனே அவனை பத்தின டாப் டு பாட்டம் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த புத்திசாலித்தனம் இல்லைன்னா புக் எதுக்கு படிக்கணும், பூஸ்ட் எதுக்கு படிக்கணும்? நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா, எவ்வளவு பெரிய சம்பந்தம் கூட்டிட்டு வந்தாலும் சரி, சீதாவுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், அப்பா அம்மா ஒத்த புள்ளடா, அவளோட எந்த ஆசையுமே நிறைவேறல. இத பாருங்க, இத நீங்க முன்னாடி நின்னு செய்யலனா நான் செத்ததுக்கு சமம்டா. அம்மா, அண்ணன் பேசிட்டு இருக்கல, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? என்னடா அவசரப்படுறேன், என்னடா அவசரப்படுறேன், எப்பவுமே நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. எப்பவாவது என்ன பேச விடுறீங்களா? இங்க பாருங்கடா, உங்க ரெண்டு பேரை விட அவன் மேலதான் எனக்கு பாசம் அதிகம். அவன் எப்பவோ செத்து போயிட்டான், அவனை பத்தி எப்பவாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஏன் இவங்க இருக்காங்களே, இவங்க எப்பவாவது நினைச்சு பாத்துருக்காங்களா? நினைச்சு பாத்துருக்காங்களா சொல்லுடா. என்ன மாப்பிள, குடும்பம் புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் இந்த பலகாரம் மாதிரி இனிப்பா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சா. நல்லா இருக்கேவா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அம்மா, அவளை பார்த்து எவ்வளவு நாளா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேமா, நல்லா இருக்கேமா, உட்காருங்க. நல்லா இருக்கேமா, எல்லாரையும் ஒன்னா ஒரே இடத்துல பார்க்கும் போது உட்காருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீதா மேல உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் இருக்கு. அதுவும் கல்யாண விஷயம், ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும். உங்களுக்கும் இருக்கும் சீதாவை பெரியவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். அது இதுன்னு அது என்ன சொல்லுவாங்க, அது சோம்பேறித்தனம். அதான் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நாலு பேர் என்ன பேசுவாங்கன்னு வருத்தமாவும் இருக்கும்ல. இப்ப நம்ம கோவிந்தராஜ் இருக்கான், அவன் பையனுக்கு நம்ம சீதாவை கொடுத்து கல்யாணம் பண்ணலன்னா நல்லதா போச்சுன்னு சந்தோஷமா படுவான். என் கிறுக்கு பிள்ளைக்கா வேண்டான்னு ஏதோ ஆசைப்படுறீங்க. சீதாவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சீதாவுக்கு நல்லது நடக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். என் நாவ சீதா. அத்தை, புடவை எப்படி இருக்கு? என்ன எதுக்கு கேக்குற? ஏன் இதுக்கப்புறம் எங்க கூட இருக்க போறியோ போறியோ? சொந்தம் சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தோம். அத்தை பாத்தீங்களா, பொண்ணு பார்க்க வராங்கன்னு உடனே எப்படி ரெடியாகி வந்திருக்கா? மாமா ரெடியாக சொன்னார், ரெடியாக நிற்கிறேன், அவ்வளோதான். உட்கார வைப்பான். உன் மாமா வேற என்ன பண்ணுவான், பலகாரம் பண்ணு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வந்திருக்கான் உன் மாம. சும்மா இருங்க அத்தை, பெரியவன் நல்லா இருந்தா நமக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போகுது? மாமா வாக்கு கொடுக்க
எங்க ஃபேமிலி ஓபன் ஃபேமிலி, டோட்டல் ஓபன். எங்க ஃபேமிலில நாங்க ஓபனா பேசிப்போம். என் பையன் தான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருப்பான். பொண்ணுங்கனா அட கொடுக்கமா இருக்கணும். அதிகமா பேச கூடாதுன்னு சொல்லுவான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நானே பெட்டர் தெரியுமா? நீங்க தான் அம்மாவுக்கு தேவையில்லாத கண்டிஷன்லாம் போடுவீங்க இல்லையாமா? சொல்லுங்க. இல்லடா, நான் டோட்டல் ஓபன்ல சமந்தத்தை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாம தான் உளறு வாயின பார்த்தா இவங்க அதுக்கு மேல உளறு வாயா இருக்காங்க. என்னைய கோவிந்தராஜ் மசமசன் நிக்கிற கூப்பிடு அசிதாவ. அம்மா சீதா கூப்பிடுறாங்க. டாடி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. போடுங்க சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன கோவிந்தராஜ் எடுத்து சொல்லு. என்ன தொட்டாலே உடம்பு கன்னி போகுமா? என்ன சூப்பரா பாத்து பாரு. இங்க பார், என்னை விட ஒரு குவாலிட்டி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா கூட பண்ணிக்க. உங்க அப்பன் காட்டுற பணமாடா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க. பண்ணுவே எனக்கு எவ்வளவு ஒருத்தி வருவா? முத்தம் கொடுத்தா 30 நாள் கண்ண செவந்திருக்க மாதிரி கலரோட வை. விட்டுதல் நம்ம உலகம் இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம் பொண்ணுங்களும் பசங்களும் தான்டா நினைச்சேன். அது தப்புடா. எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரு பொண்ணு எப்படி ஆசைப்படுறாலோ அப்படி இருக்கிறது கஷ்டம். என்னமோ வாழ்க்கை முழுக்க நம்ம தப்பை செய்கிற மாதிரியும் இவங்க திருத்திக்கிட்டே இருக்க மாதிரியும் பில்டப், தைரியமாக இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் போய் இவங்களுக்கு தைரியம் எப்போ வேணும் தெரியுமா? நம்ம கூட பைக்கில் வரும்போது கீழ் விழாமல் பாதுகாக்கிறதுக்கு. சீரியஸாக பேசிகிட்டு இருக்கு, கிரிக்கத்தனமாக பார்க்குறேடா முனியாண்டி. Come on!
எப்படி இருக்கறமா அப்பப்ப ஒரு பல்ஸ் செக் பண்ணிட்டே இருங்க ஓகே ஓகே டாக்டர் இனி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சீக்கிரத்துல குணமாயிருவாரு அவரை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து அவர் உயிரை காப்பாத்திட்டீங்க இனி ஒண்ணு ஆகாது நான் தான் அப்பவே சொன்னேனே அவருக்கு ஒண்ணு ஆகாது அவர் குணமாயிடுவாரு அவர் நல்லா தான் இருப்பாரு ஒருவேளை நல்லா இல்லனாலும் நீங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறதுனால கண்டிப்பா அவர் நல்லா தான் இருப்பாரு சரியா சொல்லுங்க ரொம்ப நன்றி சார் சீக்கிரமே குணமாயிட்டீங்க எல்லாம் தெய்வத்தோட கருணை வணக்கம்மா கோவிந்தராஜ் நீ இங்கதான் இருக்கியா ஆமாங்க இந்த டைம்ல நீ இவரு கூட இருக்க பாரு ஏறிட்டயா ஒரு படி மேல ஏறிட்டேன் உனக்கு பொழைக்க தெரியல பொழைக்க தெரியலன்னு அந்த பெறவுளூர்காரர் சொன்னப்போ நானும் நம்புனேன் கூட சேர்ந்து பேசினேன் வாழ தெரியாம இருக்கிறத விட வாடுறது பெரிய விஷயம் அந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக பணையம் வைக்கிறது அதை விட பெரிய விஷயம்னு நீ நிரூபிச்சிட்ட நீ காப்பாத்தினது வேற யாரையும் இல்ல என் தம்பி புள்ளைய அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க போக வேண்டியது நீங்க இல்ல நான் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஆர்டிபிஷியலா என்னால அழ முடியாது வேற எதுவும் செய்ய தெரியாது அனப்பூர்வமா உங்களுக்கு தலை வணங்கத்தான் முடியும் ரொம்ப சந்தோஷம் என்னடா சின்னவன என்ன பண்ற பார்த்தா உங்க அண்ணனை விட கொஞ்சம் புத்திசாலியா தெரியுற எதுக்கு லேட்டு லைஃப சீக்கிரமா கேட்ச் பண்ணணும்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு இந்நேரம் நீ செட்டில் ஆயிருந்தீனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அன்னைக்கு பெரியவனை கூட நான் எதுவும் சொல்லலப்பா ஒரு சின்ன வார்த்தை கோச்சிக்கிட்டு வந்துட்டான் சரி நடந்தது நடந்து போச்சு அவனை என்கிட்ட அனுப்பி வைங்க அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு சாயந்தரமா நான் சென்னை கிளம்புறேன் இன்னும் நாலு நாள் இருந்துட்டு போலாம் இல்லடா எதுக்கு இருக்கணும் இருந்து என்ன செய்ய போறேன் போனாலாவது எதாவது செய்யலாம்ல இத போய் பெரியவங்கிட்ட சொல்லுடா ஏதாவது சொல்லி அவனை அனுப்பி வை அந்த விநாயக மாமா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை வர சொன்னாரு போகாம இருந்தா நல்லா இருக்காது எவ்வளவு நாளைக்கு தான் இருக்கும் இந்த கோவம் ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லை நினைக்காம அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அனுப்பி போயிடா அது அவங்ககிட்ட நீயே சொல்லாம சொல்ல மாட்டேன் சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன் எல்லா விஷயத்துக்கும் என்னையும் அனுப்புங்க அவங்ககிட்ட போய் எதுவும் பேசாதீங்க நீயோ இல்ல அப்பாவோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட போய் ஏன் அப்படி பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு மனசுல படுற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அவன் செட்டில் ஆயிருப்பான் ஆனா அவங்ககிட்ட பேச மாட்டீங்க போராடாம எங்கேயாவது வெளியில போலானா முடியல யார பார்த்தாலும் உங்க பையன் என்ன பண்றான் என்ன பண்றான்னு ஒரே கேள்வி சின்ன பிள்ளைங்களாடா நீங்க ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது போராடுறாரு போராடுறாரு
என்னடா பண்றது? எனக்கு திருப்பி போக பிடிக்கலடா. எப்படி திரும்பி போவ? அதான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். அங்க வேணா மாறி இருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியல. மறுபடியும் அதே கூட்டம், அதே ஆளுங்க. கே, நமக்கு என்ன செய்யணும் தெரியாதா? நீ அடிக்கடி சொல்லுவிய அடிச்ச ஆக்கர் அடிக்கணும்னு. அதான்டா கரெக்ட். இப்போ நம்பிக்கை இருக்குடா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இருக்கு, நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், இருக்கவே மாட்டோம். டேய், நாங்க திரும்ப வரணும்னு நீ ஆசைப்படுறியாடா? ஏன் பேசாம இருக்க? டேய் டேய், பதில் சொல்டா. எனக்கு முன்னால பிறந்தவன் தானே நீ, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? லிமிட் இருக்கணும், லிமிட் இருக்கணும். இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பந்தங்களுக்கு இருக்கணும், பாசத்துக்கு இருக்கணும், பொறுமைக்கு கூட இருக்கணும். லிமிட் இருக்கணுமா? லிமிட் ஏதாவது சொன்னா எனக்கு தெரியாதான்னு கேட்கறது. அப்ப தெரிஞ்சா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல? எப்ப பார்த்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு பேசியே பொழுது போக்குறது, அதுக்கு சென்டிமெண்ட் வேற துணைக்கு சேர்த்துக்கிறது. ஏதாவது சொன்னா நீ ஃபீல் ஆகுறது இல்லை நான் ஃபீல் ஆகுறது. இப்படியும் போய்கிட்டு இருந்ததுன்னா அப்புறம் சாகரத்து கூட தைரியம் வராதா நம்ம ரெண்டு பேருக்கும்? Qualified, your credentials are good, certification is fine, but there's one thing, your smile is not real. Enna sir? Unga sirippu dhaan konjam. It's a fake smile. Illa sir, appadi illa onnalla. No. Do you think your smile is fake? See, it should come from the heart. Heart la endha sirikiren sir. Inga parunga thambi, ungalku keela 200 perukku mela vela seivanga. அத்தனை பேரையும் நீங்க உங்க சிரிப்பால தான் மேனேஜ் பண்ணனும். Not with your words, not with your actions. We want to see that smile. Can you try that again? No. Bandar, what you said is right. நான் அப்பவே சொல்லல, இவருக்கு அந்த தகுதி கிடையாது, இவரால் அது செய்ய முடியாது. அழுகை வந்தா அழணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும். நீங்க கொடுக்குற 100,000 ரூபாய்க்காக நீங்க சொல்ற மாதிரிலாம் சிரிக்க முடியாது. வேலை அம்மை. அரே பாபா, யூ ஷுட் ஃபேஸ் இட். ஃபேஸ் இட்டா? வாய முடியா? வாழ்க்கை ஒன்றும் கடையும் அல்ல, கேட்ட பொருள் வாங்கி கொள்ள, முட்களில் வாழக்கூட பழகி கொள்ளு. கால நேரம் கணக்கு இல்ல, விதிகளும் விளக்கு இல்ல, வளைந்துமே செல்ல நீயும் வழி வகுத்துக்கோ. யாருக்கும் இங்கே யாரும் இல்ல, ஏற்றி விட ஏனையும் இல்ல, உன்னை நீ உணர்ந்து கொண்டால் உலகம் முந்தன் புன்னகையால் விடியும். நோய் என்றால் வெம்பை கூட நாம் உண்ண வேண்டும், அதை மருந்தென சொல்வா. துன்பங்கள் எல்லாம் நண்பன் போல சொல்லியே வந்தால் அதை விருந்தென.
போகும்போது சாமி பிரசாதம் வாங்கிட்டு போனோம், மறந்துடாதீங்க, அவட்டியும் சொல்லு. அருமையான தரிசனம் பாரு. ஜெய் ஸ்ரீராம். அருண, ஏங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா? நம்ம மாப்பிள வணக்கங்க. வணக்கம்யா. சீதா கூட வந்து பரவாயில்ல வாங்க. இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வாங்க சார். அங்க நீல கலர் துண்டு போட்டிருக்காரு பெரியவர், அவரை போய் அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க தூக்குங்க. நானா? வாங்க வாங்க, இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, தூக்குங்க. சந்தோஷம் தானே? சாமி பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வந்த துண்டு கழுத்துல போட்டீங்க. Yeah.
சீக்கிரமா அனுப்பி வைங்க. எவ்வளோ பதட்டப்பட்டாங்களா ஜனக பாவம். 15 நிமிஷத்தில் மொத்தமாக அல்லோல கல்லோல பட்டுடுச்சு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணீங்கடா, நல்லா காப்பாத்துனீங்க. அப்படித்தான் இருக்கணும். அது இருந்தால் போதும்டா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த கூட்டத்தில் தைரியசாலி, பயந்தாங்குழி, பணக்காரன், ஏழை, டாக்டர், பியூர், இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய வேண்டுதலும் ஒன்று தான், தெய்வமே நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாத்து, நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாத்து. ஆனால் இவங்களை பார்த்து நான் கிண்டெல்லாம் பண்ணல, அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை. மனுஷங்கள்லாம் நல்லவங்க, பிறக்கிறப்ப எல்லாருமே நல்லவங்க தான். ரொம்ப கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவ இருப்போம். என்ன கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு? சொத்து நிலம் ஏதாவது கொடுத்தேன்? ரெக்கியை கொடுத்த பழங்கடாது. ஒரு சாதாரண மனுஷனா என்னால முடிஞ்சது அதுதான். ஆனா ஒரு அன்பான குடும்பம் என்கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல அதை விட பெருசு என்ன இருக்கு? இதுவா இந்த ஜென்மத்துல இவன் உனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்துல உனக்கு தம்பி, இந்த ஜென்மத்துல நான் உனக்கு அப்பா. ஜென்மத்தை விடுறா, இவரை பார்க்க அடுத்த தடவை உருவமானே தெரியாது. அதனால்தான் பார்க்கிற மனுஷங்க கிட்ட புன்சிரிப்போட பழகிக்கிட்டு போனா போதும். அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்காக எதுவுமே வேண்டிக்க தேவையில்லை. அப்படி வேண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும். தெய்வமே, இந்த உலகத்துல நீ படைச்ச ஒவ்வொரு மனுஷனும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். பிரச்சனைகள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.
ஆனா ஒவ்வொரு டைமும் எவ்வளவு கஷ்டப்படுத்து புரியாம போச்சு. கேடா அதை அப்பயே சொல்லிருக்கலாம். ஒரே விஷயம் தான்டா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், பெருமையா வாழணும், வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட பார்க்காதனால உன் மேல எனக்கு கோபம் வந்துட்டே இருந்தது. அதை டைரக்டா உன்கிட்ட சொல்ல முடியாம இன்டைரக்டா என்னென்னமோ சொல்லிட்டேன். சொல்ல முடியாத காரணம் நீ என்னை விட பெரியவங்கிறது இல்ல, நீ ரொம்ப நல்லவன், என்னை விட ரொம்ப நல்லவன், என்னை விட என்னடா இங்க இருக்க எல்லாரும் விட நல்ல. நீ சொன்னது கரெக்டரா, நான் நடிக்கிறேன் தான், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு பொண்ணு கிட்ட ஏன் எல்லாருக்கிட்டையும் சும்மா உனக்கு கொஞ்சமாவது தெரியும், எனக்கு அது கூட தெரியாது. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நான் இப்படி தான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன்னு எனக்கு நானே ஒரு வழியை வகுத்துக்கிட்டு உன்னை விட அதிகமாக நான் தான் நடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பா சொன்னது தான் கரெக்ட். இந்த ஜென்மத்தில் தான் நீ எனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்தில் தான் நான் உனக்கு தம்பி. கேட்டா இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான் இது கூட கோச்சிக்கிட்டியா? ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பல்லா மருதாணி மரமாச்சு. ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பல்லா மருதாணி மரமாச்சு. தலைவலி வந்தா அமிர்தாஞ்சன் எடுத்துட்டு வந்து கொஞ்சுவாங்க, தெரியாது எனக்கு ஜொரமே வந்து கூட நீ கவலைப்பட வேணாம். என் வாழ்க்கை போற நீ சினிமா கூட கூட்டிட்டு போக வேணாம். சீதா, சீதாவின் நெஞ்சுக்குள் ஸ்ரீராமன் சுவாசம், ஸ்ரீராமன் கண்தானே சீதாவின் தேசம். சீடிக்க ரோகம பூவெல்லாம் கொய்து, சீதாவின் கூந்தலில் அலங்காரம் செய்து. காத்திருந்தாள் பூமகள் எதுக்கடி, கோதண்ட ராமன் வருவாது கடி. உடனே வந்தான் ஐயா ராமனுன்னா, வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். உடனே வந்தான் ஐயா ராமனுந்தா, வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தா. சீதைக்கு ராமனை சொந்தமாக்கும் நேரம்தான், வானமும் வையமும் வாழ்த்தி போகும் வேலைதான். சிறுவல்லி செடி, சிறுவல்லி செடி மேலே கிளி வந்து அமர, அந்த கிளி அவள் காதில் ஏதோ சொல்ல, நின் பேச்சை கேட்டாயோ ராமா என்றாளே ராமா ராமா. அப்புறம் நீதான் சொல்லு, தொட்டா தடம் பதியும் சொன்ன, கிடைச்சானா, செட் ஆயிடுச்சா? நீயும் தான் சொன்ன முத்தம் கொடுத்தா 30 நாள் சேர்ந்திருக்கிற கணத்தோட ஒருத்தி வருவானு. வந்தாளா? நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு அழகெல்லாம் இல்ல. நீ மட்டும் பேர் அழகனா? ஏதோ உன்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவ யாரு? இந்த வாட்டி நான் தான். வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். நான் என்னமோ நினைச்சேன், அம்மாடியோ சாதாரணமான விஷயம் இல்ல, நீங்க ரொம்ப பெரிய. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ஏ வம்ச வளர ரெண்டு பொண்ணு கொடுத்திருக்கீங்க, நீங்க தான் பெரிய மனுஷன். அண்ணே நம்மள தோண இல்ல, எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம்.
முதல்ல பொண்ண சொல்ல சொல்லுங்க. அவங்களோட பையன் பேரு அவரோட மனைவி சீதா. என் புருஷன் கூட வந்திருக்கேன். சிறு புன்னகையால் சிரமங்களை வென்று அனைவரோடும் இன்பங்களை பகிர்ந்து சேர்ந்து பிரிந்து பிரிந்து சேர்ந்து எதிர்ப்படும் துன்பங்களை வென்று வாழ்வதே மனித பண்பு. அன்பால் இயங்கும் குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் இருக்கும் ஊர், அந்த ஊர் இருக்கின்ற தேசம் அது சொர்க்கம். கலாச்சாரத்தில் உயர்ந்து நிற்கும் குடும்பங்கள் நிறைந்த நம் இந்தியா ஓர் பூலோக சொர்க்கம்.